கடைசி முட்டை வச்சாச்ச சார்லஸ், உன் சோழி முடிஞ்சிச்சு. அடே முட்டாள், ஏன்டா அதுல வச்ச? போச்சு, எல்லாம் போச்சு, ஓடுங்கடா, அடிக்காதீங்க. ஓடுறியா சார்லஸ், முடிச்சுட்டா? ஐயோ, சார்லஸ் கதை முடிஞ்சிருச்சு நினைச்சா இதெல்லாம் உக்கிரமா மாறிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு கொடூரமா இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம். இன்னைக்கு நம்ம சூ சூ சார்லஸ்ங்கிற கேம் தான் பிளே பண்ண போறோம். இது சாதா கேம் இல்லை, கொடூரத்தின் உச்சக்கட்ட கொடூரத்தின் கேம். ஹாரர் கேம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம், கேமோட ஸ்டோரியை பார்த்துட்டு போகலாம், அப்போ தான் கேம் புரியும். ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கடைசியா பார்த்த சுரங்கத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்ல இல்ல இல்ல, என்ன நீங்க நம்பிதான் ஆகணும், இதுதான் கரெக்டான நேரம், நீங்க வந்துதான் ஆகணும். உங்க மியூசியத்துல நீங்க பெரிய பொருளா வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது எனக்கு தெரியும். இந்த தீவுக்குள்ள ரொம்ப ரொம்ப பெரிய பொருள் ஒண்ணு இருக்கு உங்க மியூசியத்துல வைக்கிறதுக்கு. இதுக்காக என் நண்பர்கள் நிறைய பேர், என் பையன் கூட அங்கதான் இருக்கான். அதை யாரால வீழ்த்த முடியும் அப்படின்னா உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க வந்துதான் ஆகணும். உங்க மியூசியத்துல இந்த உலகமே பார்க்காத ஒரு பொருள் கிடைக்க போகுது. வாங்க, உங்க பழைய நண்பனுக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கும். முக்கியமான விஷயம், சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பாருங்க. கேட்டு போய் ஏதோ குடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்மளையில கோத்தோட போறாங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அழுத்தி போடு ஐலோசா, தூக்கி போடு ஐலோசா. ஏய், அவனை எல்லாரும் சார்லஸ்னு சொல்லுவாங்க. பாதி ட்ரெயினும் பாதி செலந்தியும் கலந்த மாதிரி இருப்பான். அவன் ஒரு ராட்சஸ அரக்கன். எல்லாரும் அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்க சில மனிதர்கள் மட்டும் சில இடங்கள் மட்டும்தான் இருக்கு, உனக்கு தான் தெரியுமே. வெல்கம் அரமியம். இந்த ஐலாண்டுல நிறைய பேர் சுரங்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்து அவங்களுக்கு அவங்களே குழிய தோண்டிட்டாங்க. இங்க சார்லஸ் மட்டும் மோசமானவன் கிடையாது. அத கேட்டு போயா, நீ சொல்றத பார்த்தா அந்த சார்லஸே மோசமானவன்டா. அவனோட மோசமா யார் இருக்கா? என்னடா அது, ஜுராசிக் பார்க்குக்குள்ள போற மாதிரி வெல்கம் பண்ற. அப்படியே கூட்டிட்டு வந்து இங்க கோத்து விட்டா நாட்டுக்கே பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னாவது படிக்கிற குழந்தை மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறியடா. சொல்றத பார்த்தா ரொம்ப கொடூரமான இடமாட்டுக்கே, என்ன வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுறாடே. எப்பயும் என் கூடியே இரு, என்னை விட்டு தள்ளி போயிடாத. விடமாட்டா நாட்டுக்கே நம்மள. அப்படியே எங்கடா நீ பாட்டுக்கு திறந்துட்டு ஓடுற, என்னங்க இந்த வேகத்துல ஓடுறான்? ஓ, இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? இப்ப ஏதோ ஒரு மலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கான். அடே கொஞ்சம் பொறுமையா போடா. அடியே கெளுட்டு போய், நீ கூட இவ்வளவு வேகமா போடுற, எனக்கு மூச்சு வாங்குதுறாடே. அப்பா இன்னும் கொஞ்சம் பொறுமையா போடாடே. எங்க அப்பாடே மூச்சு வாங்குதுரா, இன்னும் எவ்வளவு தூரம்டா? முடியலடாடே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறேன்டா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உட்கார கூட கூடாதா? அடே முடியலடா, இது என்ன பங்களாடா? இதுக்குள்ள கூட்டிட்டு வந்துரு. ஓ, ட்ரெயின் ட்ராக்கா இருக்குங்க. இதுக்குள்ளதான் அவன் சொன்ன ட்ரெயின் பெட்டி இருக்கு மாட்டுக்கு. ஓகே, ஓபன் பண்ணுவோம். ஓபன். ஆஹா, லாக் ஆயிருக்கே. என்ன பண்றது, இவனை பார்த்தாவே பயமா இருக்குங்க, பேய் மாதிரி இருக்கான். தம்பி, நமக்கு தேவையான பொருள் உள்ளதா இருக்கு. இந்த டோர் ஓபன் பண்ணோம்னா சாவி தேவை. அந்த சாவி அந்த ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு. அது எங்க இருக்கு? மேப்ல பாப்போம். ஓ, நம்ம இருக்க இடம், ஓ இந்த பில்டிங்ல பக்கத்துல தான் இருக்குங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். பேசும் போது குறுக்க அந்த கெல்ட் போய் ஒன்று சொன்னான், ஓப்பன்ல ரொம்ப நேரம் இருக்காத தம்பி. அவன் சிரிப்பான் பார்த்தீங்களா, அது மாதிரி சிரிச்சுட்டு சொன்னான். ஓப்பன்ல நின்னா ஒருவேளை அந்த சார்லெஸ்ஸா அது வந்து நம்மளை பிடிச்சி சாப்பிட்டு போயிருமோ தெரியலைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த டோர் தான். ஓகே, ஓப்பன் ஓப்பன். ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள எங்க சாவி? இங்க இருக்கு பாருங்க, கோல்டு கலர் சாவி. எடுத்துட்டோமா? இருங்க, வேலெட்டுக்கு வந்துருச்சான் செக் பண்ணிக்குவோம். எடுத்தாச்சு. இந்த கோல்டு கலர் சாவி வச்சு தான் அந்த ரூம் ஓப்பன் பண்ண போறோம். தங்கத்துலலாம் சாவி செய்யறாங்க. படம் பார்த்துருப்பீங்க, அதுல நிறைய மக்கள் போய் ஒரு கேஜிஎஃப்குள்ள மாட்டிக்குவாங்க. அது மாதிரிதான் இதுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றணும் நம்ம. அதாவது நம்ம இப்ப கேஜிஎஃப் நம்ம எடுத்துட்டு வந்த கீயை வச்சு இந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு முன்னாடி மிந்திட்டு போறானப்பா. ஓ, இதுதான் ட்ரெயினா? இதை பார்த்தா கொடூரமா இல்லையே. ஓ, இது நமக்கான ட்ரெயினா இருக்குங்க. அந்த கொடூர பேய் வேற எங்கேயோ இருக்கு. இந்த ட்ரெயினை வச்சுதான் இந்த ஐலாண்டு ஃபுல்லா நம்ம போறோமா? இதை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியல. அட பாவிகளா, ஓட்டாம எதுக்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? போகடா. இங்க ஏதோ வச்சிருக்கானுங்க ப்ளூ பிரிண்ட்டு. என்னது, ட்ரெயின் ரிப்பேரு, ஸ்பீடு. ஓ, இது வந்து நம்ம ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ண மாட்டேங்குது இந்த ட்ரெயினை. ஓகே, வேற என்ன வச்சிருக்கானுங்க? ஐய், கேஜிஎஃப். அடே கப்பா, கேஜிஎஃப்ல வர பெரியமா கண்ணுங்க. ஆசை இன்னைக்கு சுட்டு பார்த்துடலாம் அந்த பெரியமா கண்ணை. புடு 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 புடு. அப்பா வேற லெவல்ல இருக்கீங்க. என்னாச்சு, உடச்சுட்டோமா? என்னாச்சு, ஹீட் ஆயிருச்சா? கேஜிஎஃப் படத்துல வரும் பாத்தீங்களா, சிகரெட் அதுல பத்த வச்சு குடிப்பாரு, அது மாதிரி ஹீட் ஆயிருச்சு. நீ என்ன அப்படி பாக்குற, என்ன
ஒருவே இவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இவனே பேயா இருப்பானோ. ஓகேங்க, இப்போ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்றான். கிளம்புவான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆ, இதுலேயே க்ளூ கொடுத்துருக்காங்க. பச்சை கலரில் மேலே போகிறது, அப்படின்னா அது நேராக போகிறது. இது ஸ்டாப்பு, அது பின்னாடி வர்றதாட்டுக்கு. ஓகே, முன்னாடி வேறு செவுர் இருக்கு. அய்யோஜோ, இதை தாண்டி இப்படி உடச்சு தள்ளிடுச்சு. யா பேபி, அவன் சந்தோஷத்தில் குதிக்கிறான். நமக்கு பயமா இருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கான். ஓகே, உங்க தூரத்தில் என்னமோ வருது. ஆஹா, இந்த சார்லஸ் வந்துருச்சா? இதுதான் அந்த சார்லஸ் அடிக்குது. ஐயோ, இதுல இந்த வேகத்தில் தொத்துருக்கு. இவ்வளோ கொடூரமா இருக்கு, இதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியலையே. ஆஹா, நம்ம கன்னு ஹீட் ஆயிடுச்சு, சுட முடியல. என்ன பறந்துட்டான் பூச்சி, அவன் குடலை உருவி மாலை போட்டுருச்சு. ஐயோ, என்னங்க அது? அவன் உயிரோட இருக்கானா? அவனை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே தானே, எங்கே விழுந்தான்? அங்கே இருக்கு. தம்பி, நாலு என்ன, உன்னால் முடியும். போகிற வழியில் நிறைய பேர் உன்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணு. அந்த முட்டையை கண்டுபிடி, என் பையனையும் கண்டுபிடி. எந்த முட்டையை சொல்கிற? யோ கிளவா, எந்த முட்டை? ஆஹா, சொல்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டானே. ஆஹா, இவனை நம்பி இங்கே வந்து நமக்கு மாட்டிக்கிட்டோம். ஜுராசிக் பார்க்குக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது எனக்கு. என்ன வந்து கிளம்பிடலாம். அந்த பூதம் திரும்பி வந்து நம்மளை பிடிச்சிட போகுது. அது பேர் சார்லஸ். ஐயோ, சார்லஸ் தான் நான் கார்ட்டூனில் பார்த்துருக்கேன். அது வந்து காமெடியாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப டெரராக இருக்குது. ஓகே, இங்கே ஆ இங்கே தாங்க இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் மீட் பண்ண மாட்டேங்க, ஆப்ஷனல் மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இந்த சைடு போனால் ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம், இந்த சைடு போனால் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இவனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நேராக ஒரு ட்ராக்ல போவோம். இது நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு ஸ்டாப் மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை விட்டு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இதுவும் நம்மளை விட்டுட்டு போயிடும். தனியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். மழை வேற பயங்கரமாக போயிது. இங்கே ஏதோ ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னது இது? ஆறுனா குறுக்க வேற ஏதாவது ட்ரெயின் வந்து மேலே முட்டிட போகுது, அதனால ஆறுனு அடிச்சுக்கிட்டே போகலாம். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுதுங்க. ஸ்டாப், நிறுத்து 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 நிறுத்து. அப்போ ஆனால் நின்றுச்சு. ஓகே, இங்கே வந்து ஜம்ப் பண்ணி, இங்கே யாரோ இருந்திருக்காங்கங்க, ஃபயர் கேம்ப் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், நெருப்புலாம் எரியுது. ஆனால் மலையிலையும் எப்படி இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில. அப்படின்னா இப்போ தான் யாரோ இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே, இங்கே ஏதாவது வச்சுட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் கிடைக்கல, அதனால நம்ம ட்ரெயினில் ஏறிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இந்த கேமில் வந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரெயின் மாதிரி ஒரு பூதம். அந்த பூதம் மட்டும் மோசமானது இல்லை, இன்னொன்றும் மோசமாக இருக்குதுன்னு சொல்லாமல் இழுத்துட்டு போனான் அந்த கிழமை. கண்டிப்பாக வேறு ஏதோ பெருசாக இருக்குது. அதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தான் தெரியல. அது என்னன்னு தெரியல. போகிற வழியில் யாரிட்டது கேட்டு தெரிஞ்சு. ரெண்டாக பிரியுதுங்க. பிரேக்கை போடு, பிரேக்கை போடு. அப்போலாம் நின்றுச்சு. இந்த இடத்துல ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு பிரியுது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் ரெண்டு பேர் தான் மீட் பண்ண முடியும். இருங்க, இந்த சைடு போனால் நம்ம போக வேண்டியது ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை ரைட் சைடு திருப்பிக்கலாம், ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. இல்லை இல்லை இல்லை, அப்பாடா ட்ராக்கை மாற்றியாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியது தான் அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க ஏதாவது நமக்கு க்ளூ கொடுக்குறாங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன, லெஃப்ட் சைடு போகுது? நீ ரைட் சைடு போகணும், ட்ராக்கை மாற்றியும் மாற்றி போகுது. இருங்க, ரிப்பேர்ஸ் எடுக்கலாம். ஓகே, ரிப்பேர்ஸ் எடுப்போம். இந்தங்க இது கொடுமை, நம்ம தான் ட்ராக்கை மாற்றிட்டோமே, அப்புறம் எப்படி இது? ஒரு வேளை நம்ம ட்ராக்கை மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ரெயினை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்ட மாட்டேங்குது. ட்ராக்கை விட்டு கொஞ்சம் பின்னாடி போய் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்ப்போம், அப்போயாவது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே, பின்னாடி போட்டாச்சே, போதும்னு நினைக்கிறேன். பிரேக்கை போடுவோம். இது என்ன பிரேக் போட்டதும் உடனே நிற்க மாட்டேங்குதுங்க, சர்ன்னு இழுத்துட்டு போய் நிற்கிது. ஓகே, மறுபடியும் இப்போ முன்னாடி போய் பார்ப்போம், இப்போயாவது கரெக்டாக போகணும். லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு? அப்போ ஆனால் கரெக்டாக வந்தாச்சுங்க. இடிலாம் இடிக்குது, கொஞ்சம் பயமாக இருக்கே. அந்த பூதம் எதுவும் வந்துட போகுது. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணோம். பிரேக்கை போட்டுட்டு இங்கே இறங்கலாம். அங்கே யாரும் இருக்காங்க, அங்கே போகிறங்க, யாரோ நிற்கிறாங்க. இருங்க, அவங்ககிட்ட போய் கேட்போம். கன்று வச்சுருக்காங்க, சுற்ற மாட்டாங்களே. போய் பக்கத்தில் கேட்டு பார்ப்போம். ஏக்கா, யாருக்கா நீ கையில் கன்னெல்லாம் வச்சுருக்கா? போய் மாதிரி யூஜின் உன்னை பற்றி சொன்னார், உனக்கு தேவையான பொருள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கான கீ தரேன், அதை எடுத்து இந்த வீட்டு பால்கனியில் இருக்குது, அந்த பொருளை வச்சு உன் ட்ரெயினை வேலை செஞ்சு. ஓகே, இந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா பாட்டுக்கு. ஓகே, இவங்களை காப்பாற்ற தானே நம்ம வந்திருக்கோம். அவங்க ஒரு கீ கொடுத்துருக்காங்க. என்ன கீ? இருங்க, முன்னாடி போய் பார்ப்போம். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்குமோ? ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு அந்த கீ கொடுத்தாங்க? இருங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோல்டன் கலர் கீ. ஓ, பால்கனின்னு மென்ஷன் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால நம்ம மேலே போய் பார்ப்போம். அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி மேலே போகிறது? இங்கே இருக்குது. இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாட்டுக்கு, ஏன்னா அவங்கள காப்பாற்ற வந்தனால. ஆனால் ஒரு சிலரும் வில்லங்கமாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே என்ன இருக்குது? இங்கே என்னதுங்க, குப்பையாக கிடக்குது. என்னது இது? இரும்பு தட்டு மாதிரி இருக்குது.
ஓ இதை வச்சு நம்ம ட்ரெயினை வந்து ரிப்பேர் செஞ்சுக்கலாம் மாட்டுக்கு. ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம். டோடோடோடா நிறைய இருக்கே, இது தாங்க ஸ்கிராப் ஆர்ட்டுக்கு நமக்கு அந்த ட்ரெயினுக்குள்ளே அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா, இதுதான் கேட்டானுங்க அந்த ஸ்கிராப்பு. ஓகே 9 ஸ்கிராப் கிடச்சிருக்கு நமக்கு, இதை வச்சு நம்ம ட்ரெயினை வந்து ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பை போட்டு இறங்குவோம். ஐயோ தேவையில்லாமல் கீழே குதிச்சு ஹெல்த்துக்கு பாருங்க, கீழே ஹெல்த்து கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட ஹெல்த்தும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ தான் ஹெல்த்து குறைஞ்சிச்சு, திரும்பி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எப்படின்னு தெரியல. ஏக்கா தேங்க்ஸ்க்கா, நீ பண்ண ஹெல்ப் பண்ண எனக்கு மறக்க மாட்டேங்க, போயிட்டு வரேன். ஓகே நம்ம எடுத்த ஸ்கிராப் வச்சு இந்த ட்ரெயினை அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க ட்ரெயினை மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நின்னோம்னா ஒரு வேளை அந்த சார்லஸ் வந்து நம்மளை பிடிச்சிட போகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இவங்களை மீட் பண்ணோம், இவங்களை மீட் பண்ணோம். ஆ முன்னாடி இவங்க இருக்காங்க, இவங்களை மார்க் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினை நம்ம அப்டேட் பண்ணணும். சார்லஸ் எதுவும் முன்னாடி வருதான்னு பார்த்துக்குவோம், வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான், யாரும் இல்லை. ஓகே இந்த ப்ளூ பிரிண்ட் மேலே வச்சு அப்டேட் பண்ணிக்கலாங்க. ஆ நம்ம ட்ரெயின் டேமேஜாக இருக்குது, இருங்க ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆஹா ஸ்கிராப் முடிஞ்சிருச்சு, இப்போ ரெண்டு தான் இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு நிறைய ஸ்கிராப் தேவைப்படுது. ஓகே பிரேக்கை போட்டுட்டு இங்கே ஒரு வீடு இருக்குங்க, ஆ இந்த லொக்கேஷன் தானே மார்க் பண்ணோம், இங்கே போயிட்டு நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே எதுவும் ட்ரெயினும் உடஞ்சிருக்கு, அப்போ நமக்கு ட்ரெயினுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்கிராப் இருக்க சான்ஸ் இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கலாம். எல்லா ட்ரெயின் பெட்டிக்குள்ளையும் உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கும். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே அப்படியே பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜம்ப்பு இதுக்குள்ளே. ஆ இங்கே ஒன்று இருக்குங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்குள்ளே ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதே எடுத்துக்கலாம். ஓகே வேறு ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஒரு பெரிய பெட்டி இருக்கே, ஆனால் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு ட்ரெயினே இருக்குங்க, பழைய ட்ரெயின், பட் இதுக்குள்ளே ஏற முடியல. நிறைய ட்ரெயின் உடஞ்சிருக்கு, அப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்த சார்லஸ் சாவடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, பட் அந்த சார்லஸ் அவங்கள சாவடிச்சு ட்ரெயினிங் காலி பண்ணியிருக்கு. இந்த கேமுக்கு சூ சூ சார்லஸ்ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக சுச்சா சார்லஸ்ன்னு வச்சிருக்கலாம், நமக்கு பயம் கொடுத்து சுச்சா வரைச்சிருவானுங்களாட்டுக்கு. ஓகே நம்ம இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரு டோர் இருக்குங்க, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஓகே ஓய் மொட்டையா அப்படியே கட்டப்போ, நீ எங்கட இங்கே தம்பி, உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியாது, இங்கே ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்கு சாவி இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொன்று தரேன், முடிஞ்சால் அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்து பேச. மொட்டையே சாவிக்கு பதிலாக சாவி இல்லாமல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரெண்டு கம்பி கொடுத்துருக்கான், அந்த ரெண்டு கம்பியை வச்சு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு வாடா, அப்போ தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறான். ஓகே நமக்கு முடியாதது ஒன்றா, ஓகே இந்த பாக்ஸ் தானே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒன். ஓ அந்த ரவுண்டுக்கு நேராக அந்த பால் போய் நிற்கணும் மாட்டுக்கு, கரெக்டாக கிளிக் பண்ணோம். ஓகே இதெல்லாம் சுச்சு போய் வேலை, இதை போய் அந்த மொட்டை மண்டை எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல, ஓப்பன் பண்ணிட்டு வாடா, நான் அதுக்கப்புறம் உனக்கு ஒன்று தரேன்னு சொன்னால் என்ன தரப்போகிறான், இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏதோ ஒரு டிராயிங் இருக்குது, அந்த சார்லஸ் ஃபோட்டோ போட்டு நாலு பேர் அதை சுற்றி பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு பேப்பர் கடா நீ 10 வருஷமாக இங்கே உட்காந்துருக்க, இந்த டிராயிங்கை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்போம், அவன் ஏதாவது நமக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே மொட்டை எங்கடா இருக்க, அவங்க இருக்கான். ஓகே உள்ளே போய் கொடுக்கலாம், கட்டப்பா தம்பி உன்னை பொடி பொடியாக நினச்சிட்டேன், என்னால் முடியாது முக்கியமானது. ஓகே ஃபஸ்ட்டு அந்த பூதம் வந்து அடிச்சிச்சுன்னா ட்ரெயின் தாங்கணும், அதை அப்டேட் பண்ணலாம். அடுத்தது டேமேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஓகே ட்ரெயின் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதிகம் பண்ணியாச்சு, இந்த கடைசியாக ஒன்று கொடுக்கலாம். ஸ்பீடு தான் நமக்கு முக்கியம், இதே அப்டேட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல் ஸ்பீடு கொண்டு போனோம்னா பயங்கர ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஸ்கிராப்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால மறுபடியும் கலெக்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகே ட்ரெயினை மூவ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துனா பக்கத்துலேயே ஒரு மிஷின் இருக்குது, அண்ட் தூரத்தில் ஒன்று இருக்குது, அதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். ஆஹா இதை தாண்டி போய்ட்டுமே, பிரேக்கு போடு பிரேக்கு போடு பிரேக்கு போடு, அந்த மிருகத்தை அழிக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் அதுக்கு எப்போ அந்த பூதத்துக்கு அடிபடுதுன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே அது காட்டுக்குள்ளே மறைஞ்சு ஓடிடுது. அந்த பூதத்தை முழுசாக நிற்க வச்சு அழிக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவை, முட்டை. 3 முட்டை 3 சுரங்கத்தில் இருக்கும், அந்த முட்டையை நீ எடுக்கணும். ஆனால் அது எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அங்கே முகமூடி போட்ட கொள்ளையர்கள் அவங்கள தாண்டி அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த காட்டோட மைய பகுதியில் ஒரு கோவில் இருக்குது, அதில் அந்த 3 முட்டையும் அதில் வச்சேன்னா அந்த சார்லஸ் பூதத்தை முழுசாக அழிக்கக்கூடிய ஒரு பவர் கிடைக்கியமான விஷயம். அந்த முகமூடி போட்டவங்க சாதாரண ஆள், அந்த சொரங்கத்தோட சாவியும் தரேன், அந்த சொரங்கம் எங்க இருக்குன்னு உனக்கு மேப்ல காட்டுறேன். ஓ இது அந்த சாவியா, எல்லாமே கோல்டு கலர்ல இருக்கு. ஓகே இதை ஓபன் பண்ண முடியல, இருங்க அது மேப்ல எங்கேயோ காட்டுறேன்னு சொல்லிச்சு, எங்க போகணும்?
இங்கே இருக்குங்க இந்த சுரங்கம், அந்த சுரங்கத்தில் போய் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரணுமா? ஒரு முட்டை அங்கே இருக்குன்னு சொல்லிடுச்சு, மீதி முட்டையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்டு இந்த காட்டுக்கு நடுவில் இன்னொரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, அந்த சார்லஸ் அழிக்கணும், நீ எங்கேயும் ஓப்பனில் நிற்காத, மாட்டிக்க வேண்டாம், நம்ம வேறு ஓப்பனில் தான் போகிற மாதிரி இருக்குது, மறைஞ்சிக்க கூட ஒரு இடமும் இல்லை, அந்த சார்லஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கேமில் நிறைய கேரக்டர் வரும், அவங்களாம் பேசுவாங்க, ஸோ அதை நான் உங்களுக்கு தமிழ் அப்படியே காமிக்கிறேன், அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா தான் உங்க இந்த கேம் உங்களுக்கு புரியும். இது என்னது, அடுப்புல யாரோ சமைச்சிட்டு இருக்காங்க? ஓ சூனிய கறி. ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? ஒரு ரெசிபி செய்யறேன், அதுக்கு எனக்கு கறி வேணும். அந்த கறி இங்க தான் எங்கயோ இருக்கு, ஆனா போற வழியில ஒரு ஆபத்தான சல்லம் இருக்கும், அத பயம்படுத்திராத, அது உன்ன பயம்படுத்திரும். அப்புறம் பார்த்து போய் அதை எடுத்துட்டு வா, உனக்கு ஒண்ணு தரேன். அது எங்க இருக்குது? இருங்க எங்க இருக்குன்னு பாக்கலாம். ஓ பக்கத்திலேயே தாங்க இருக்கு. ஓகே நடுவுல தண்ணி இருக்குங்க, அந்த தண்ணி தாண்டி போய் அதை எடுத்துட்டு வரணும் மாட்டுக்கு. இந்த கிளப்பியை நம்பலாமா வேணாமா? நல்ல கிளவியா இல்ல சூனியக்காரி கிளவியா தெரியல, அடுப்புக்குள்ள என்ன இருக்கு அதையும் ஊத்தி செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா இது சூனியக்காரி கிளவி தான், இது சொல்றது சரியில்லை, நம்மள ஏதாவது பண்ணிவிடும். அப்ப எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ரூமுக்குள்ள இருக்குமா என்ன? அது இங்க எதுவும் இல்ல. கறி வேணுமா? இந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஸ்கிராப்ஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம். ஒரே ஒரு பீஸ் தான் கிடைச்சிச்சு. இங்க ஏதாவது வச்சிருக்கானுங்களா? இங்க எதுவும் இல்ல. ஓகே நம்ம மார்க் பண்ண இடத்துல போய் அந்த கறி எடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு பூதம் இருக்குன்னு வேற சொல்லிச்சே. முதலை இருக்கா இல்லை சுறா இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் லாங், இங்கேருந்து வேகமாக போய் ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். ஓடுறா 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 ஓடுறா, ஜம்ப் போடு. அப்போடா பாதி தண்ணிக்கு மேலே வந்தாச்சே, இங்கேருந்து சீக்கிரம் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஏதோ வருதுங்க, சீக்கிரம் ஒரு 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 நின்றாத நின்றாத மாட்டிக்குவே நின்றாத மாட்டிக்குவே மாட்டிக்குவே வந்துருச்சு. கொடூரமாக இருக்குங்க, முதல்ல கிடையாது, ஆனால் அது என்னன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. ஓகே அகைன் எங்கே போக போகிறோன்னு தெரியல, ட்ரெயினுக்கே வந்துட்டோமா? ஓகே இந்த ட்ரெயின்லேருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போவோம். ஜம்ப் அப் போடே, வந்தாச்சு. ஐயோ அது வேற, உங்கள் தொங்க இருக்குது, ஆனால் நம்மளை எதுவுமே பண்ணல. நவுந்த பக்கத்தில் வருது. ஓய் புரிஞ்சிருச்சுங்க, அந்த கிளவி சூனிக்கறி கிளவி சொல்லிச்சு பார்த்தீங்களா? நம்ம அதை பயம்படுத்தணுன்னா நம்மளை அது பயம்படுத்திடும், பயம்படுத்தாமல் பார்த்து போயிட்டு வா அப்படின்னுச்சு. அதுக்கு இதுதான் மீனிங் ஆகிட்டுக்கு. இங்கே பாருங்கள், காலுக்கு கீழே சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம கொஞ்சம் ஆடினோம்னாலும் காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். ஓகே நம்ம மூவ் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஆடுது இல்லை, அதை வச்சு தான் அந்த பூதம் வந்து நமக்கு பக்கத்தில் வந்து பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்கல. இருங்க அந்த பூதம் கொஞ்சம் தள்ளி போகட்டும், இங்கேருந்து வேகமாக குடு குடு குடுன்னு ஓடிட வேண்டிதான். ஓகே தூரமாக போயிருச்சு, ஓடுறா கைப்பில் நின்றாத நின்றாத ஓடு 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 ஓடு. பக்கத்தில் வந்துருச்சா? ஆ தூரத்தில் தாங்க இருக்குது, அதுவும் இருக்குது பாருங்க தூரத்தில், நம்ம கரைக்கி போயிடலாம். ஓடு ஓடு ஜம்ப் போடு. அப்போ கரைக்கி வந்தாச்சு, கரைக்கு மேலே வராது இல்லை, வராதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளவி எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு. எங்கடா இருக்குது அந்த கறி? இங்கே தான் சொல்லிச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த பூதத்தோட வாய்க்குள்ளே இருக்குமோ? ஆ இங்கே என்னமோ இருக்குங்க பச்சை கலரில். ஆ இது ஏதோ மீனுங்க, என்ன மீன் தெரில, ஆனால் ரத்தமாக இருக்குது. ஓகே இந்த கறி, ஆ இதே தான், இதை எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த தண்ணி தாண்டி போகணும், ஐயோ பயமாக இருக்கே. ஓகே ஜம்ப் போடே, தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. ஆ அந்த பூதம் அங்கே இருக்குங்க. ஓகே சைலண்ட்டாக அது அப்படியே பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே மூவ் ஆகாமல் நின்றுக்கலாம். ஓகே தூரத்தில் தான் இருக்குது, நிற்காத நிற்காத நிற்காத, கறிக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஜம்ப். அப்போடா எப்படியோ வந்துட்டேன், ரொம்ப நேரம் நின்று, அதை உங்களுக்கு கட் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். ஓகே இந்த சூனி கறி கிளவிகிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடலாம். நீ வேற நினைச்ச மாதிரியே நீ கொண்டு வந்துட்டியே, இந்த டிஷ்க்கு நீ கொடுத்ததுக்காக உனக்கு ஒரு சன்மானம் தரேன், வெச்சுக்கோ. ஓகே இந்த மிஷன் நீ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சூனி கறிக்க மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்த மிஷன் எங்க இருக்குன்னா ட்ரெயினுக்கு பக்கத்திலே இருக்குங்க, வெப்பன் மிஷனா? ஒருவேளை வெப்பன் கிடைக்குமோ? இருங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்தறலாம். சூனி கறி கிளவி கேட்டதை கொண்டு வந்து கொடுத்தனால நமக்கு ஸ்கார்ஃபா சம்திங் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணி பார்த்தறலாம், எத்தனை கொடுத்துச்சு? ஐ 44 கொடுத்துருக்குங்க. ஓகே இதை கொண்டு போய் ட்ரெயின் அப்டேட் பண்ணிடலாம். மிஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன், ஒரே ஒரு மிஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த மிஷன் என்னன்னா, வீடியோ கிளிக்ல லைக் பட்டன் இருக்கும், லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ரெண்டாவது மிஷன் பக்கத்திலே தான் இருக்கு, இங்கே தாங்க இருக்கு. இருங்க ட்ரெயினை நிற்கிட்டோம், நிறுத்தியாச்சு. வெப்பன் மிஷன் போட்டிருந்தது, இதை கம்ப்ளீட் பண்ணால் வெப்பன் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே வெளியே காம்பவுண்டே இவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கான், உள்ளே போய் பார்ப்போம். என்ன நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அடையே சொட்ட உன் பின்னாடி போடுற, உன் வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான்? ஹலோ தம்பி, அந்த சார்லஸ் பூதத்தை அழிக்கிறதுக்கு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், ஆனால் அது சைடு எஃபெக்ட் ஆகி இப்படி நெருப்பு பிடிச்சிருச்சு, அதோட சாம்பல் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம், எப்படியாவது இந்த நெருப்பால உனக்கு ஒரு பொருள் தரேன். சொட்ட மாட்டியா, இது எப்படிரா நான் நினைப்பேன், ஐயோ இதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணுமா, உள்ளே போய் பார்ப்போம். அப்போ அனல் காத்து அடிக்குதுங்க, நெருப்பு நம்ம மேலே போடுது, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மழை வேகமாக வந்துச்சுன்னா கூட இது அணையும், ஆனால் மழையே காணும்,
சும்மா சும்மா போய்க்கும் இப்போ காணா. ஓகே இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். தண்ணி மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், இங்கே எதுவும் இல்லை. தண்ணி 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 எங்கடா வச்சுருக்கீங்க தண்ணியை? இதை பார்த்தா தண்ணி தொட்டி மாதிரி தான் இருக்குது, இதுக்குள்ளே தண்ணி இருக்குமோ? இருங்க, இங்கே ஒரு கேட் வால் கொடுத்துருக்கானுங்க, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். திருவு 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 ஐயே பீச்சுக்கிட்டு அடிக்குது தண்ணி, நெருப்பு அணையுது. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க, இதெல்லாம் சிம்பிள் மெத்தடு, மேலேயே இருந்தது தொட்டி. ஆனால் இந்த சொட்டை எனக்கு மண்டையில் மூளை இல்லை, முடியும் இல்லை. தம்பி நீ வேற லெவல்ரா, அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை வச்சு அணைச்சிட்டியே, உனக்கு ஒரு வெப்பன் தரேன் வச்சுக்கே. அப்போடா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க, இவன் வெப்பனும் நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் வெப்பனை காணோம், ஏடா வெப்பனை காணோம், அடையே சொட்டை குர்ரா வீட்டுக்குள்ள தான் வச்சுருக்கானா? இங்கே ஏதாவது இங்கே ஏதாவது இருக்குமா? தொயின்ட்டப்பா ஆரஞ்சு கலர், ஓகே இதை எடுத்துக்கலாம். இங்கே ஸ்க்ராப் இருக்குது எடுத்துக்கலாம். வேறு எக்கடா வெப்பனை காணா, அடையே வெப்பன் மிஸ் இருக்கா, இது வெப்பன் கொடுக்கணுடா, நீ அதை கொடுக்காமல் மிச்சதெல்லாம் கொடுக்குறேன். ஒருவேளை டேரெக்டாக ட்ரெயினுக்கே போயிருக்குமோ? இருங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் எங்கே நிறுத்தணும்? ட்ரெயினை காணா? ஆஹா ட்ரெயின் இல்லாமல் எப்படி இந்த ஊரை விட்டு போவேன்? அப்போடா ட்ரெயின் கிடச்சிருச்சுங்க, இதுக்குள்ளே ஏறிக்கலாம். ஓகே ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, அப்டேட் பண்ணிடலாம். ஓகே எல்லாமே ஈக்குவல் லெவலாக அப்டேட் பண்ணிடலாம். இதில் ஸ்பீடு வந்து ட்ரெயின் வேகமாக போகிறதுக்கு, டேமேஜ் வந்து கன்னில் சுடுறோம் பார்த்தீங்களா, அது டேமேஜ் அதிகமாக போகிறதுக்கு. கடைசி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் நம்ம ட்ரெயினை அடித்து உடைக்கும், அப்போ டேமேஜ் ட்ரெயினுக்கு கம்மியாக வர்றதுக்கு. இங்கே எதுவும் வெப்பன் இருக்குங்க, இது எடுத்து மாட்டி பார்ப்போம். என்னது இது? வா நெருப்பு, இதை தான் அவன் கொடுத்தானா? அவன் வீட்டுக்குள்ளே இதை ட்ரை பண்ணும் போது தான் நெருப்பு பிடிச்சிக்க சாட்டுக்கு, வேறு லெவலுங்க. இப்போ அந்த பூதம் வந்துச்சுன்னா இதை வச்சே சாவடிச்சிட வேண்டியதான். இன்னொரு வெப்பன் இருக்குது, ஓ அது கிளிப்பு மாதிரியாட்டுக்கு, அதை போட்டால் இதை கழட்டி வச்சுருவானாட்டுக்கு. பெயிண்ட் டப்பாக இருக்குது, ஆரஞ்சு கலர் கொடுத்து பார்ப்போம். வா சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சு கலர், இதுக்கு முன்னாடி மங்கி போன கலரில் இருந்தது, இது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு போவோம். நெக்ஸ்ட் மிஷின் எங்கே இருக்குது? ஆ அந்த சுரங்குங்க, அந்த சுரங்குக்குள்ளே போய் முட்டை எடுத்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு முன்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். ஓகே ட்ரெயினை முன்னாடி மூவ் பண்ணியாச்சு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சிங்கம் புலிலாம் அந்த காட்டில் இருக்குமானா தெரில, ஆர்ன் அடிச்சுக்குவோம். இதுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த சார்லஸ் பூதம் வந்து எல்லாத்தையும் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து சாப்பிடுச்சு சாப்பிட்றோம். அதனால இந்த காட்டுக்குள்ளே சிங்கம் கரடி யானைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த சார்லஸ்ங்கிற அந்த ட்ரெயின் பூதம் இருக்கு. ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, பிரேக்கப் போடுறா, என்னடா பிரேக் நிற்க மாட்டேங்குது, அப்பாடா நின்றுச்சு. ஓகே இதுதான் அந்த குகையா, இதுதாங்க அந்த மைமிங் இடம் மட்டுக்கு. ஓகே இதுக்குள்ளே இந்த சுரங்கத்துக்குள்ளே போய் தான் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆனால் இதுக்கு அந்த பிளாக் ஸ்குவாட் இருப்பானுங்களே, முகமூடி போட்டவனுங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு. ஆனால் இங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியல, இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கேஜிஎஃப் படத்தில் வர அதே இடம் மாதிரியே இருக்குங்க. கேஜிஎஃப் படத்தில் அந்த யாஸ் வந்து அந்த ஒரு வயசானவரை கீழே போய் அடித்து கூட்டிகிட்டு வருவார் பார்த்திங்களா, காப்பாற்றி, அந்த இடம் மாதிரியே இருக்குது. நம்ம பார்த்து போவோம். இங்கே ஏதோ லிஸ்ட்டு வச்சுருக்கானுங்க, யாருக்கும் லெட்டர் எழுதி வச்சுருக்கான், இது நமக்கு தேவையில்லை, இது படித்தாலும் நேரம் ஆகும், சீக்கிரம் இந்த கேம் பிளே முடிக்கணும். ஓகே எப்படி போகிறது? ஆ இங்கே ஒரு வழி போகுது, ஆ இங்கேயுமோ இருக்குங்க பெட்டி, அது பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. ஓகே இந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது நல்ல பொருளாக வச்சுருந்தானுங்கன்னா பரவாயில்ல, கன்று கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, ரெண்டு ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ மூணாவதும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது பெயிண்ட்டப்பா, அட பாவிகளா பச்சை கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கானுங்க ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடினான்னு சொல்லிட்டு. ஓகே எடுத்துகிட்டு போவோம். எந்த பக்கம் வந்தோம்? இப்படி வந்தோம். ஓகே இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். முட்டை எங்கே வச்சுருப்பானுங்க காணோம், இதுக்கு மேலே வழி இல்லை. ஓ இப்படி போகணுமா? ஓகே இந்த வழி எப்படி போகுதோ அப்படியே போவோம். நிறைய இடத்துல ஸ்க்ராப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே ஏதோ லைட் எரியுதுங்க, ஓ பாலமா கீழே போருங்க, ஏதோ பச்சை கலரில் இருக்குது. ஆஹா ஏதோ கொடூர பூதம் இருக்க மாட்டுக்கே, பார்த்து போவோம். யாரோ இருக்காங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தோம், அங்கெல்லாம் எங்கேயுமே வெளிச்சமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க, கண்டிப்பாக யாரோ இருக்காங்க, பார்த்து தான் போகணும் இந்த இடத்துல. ஒருவேளை அந்த முகமுடி போட்டவனுங்க தான் இருப்பானுங்களோ, உங்ககிட்ட மாட்டினா நம்ம அவ்வளோதான். ஓகே பார்த்து தான் போகணும், இங்கே இருக்கானுங்களா? இங்கே யாரும் இல்லை, லைட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. ஓ யாரோ இருக்காங்கங்க, சவுண்டு கேட்குது, யாரோ விசில் ஊதுற சவுண்டு கேட்குது. ஹலோ எஸ்கியூஸ் மீ, எனிபடி ஹியர்? யார் அது? எங்கே கண்ணு வச்சு சுடுறோம், ஐயோ பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டான். ஐய் நம்ம தேடி வந்த முட்டை, இந்த முட்டை எடுத்துட்டோம், இங்கேருந்து வெளியே போகணும், அது உசரோடு போகணும். இவன் வேறு கண்ணை வச்சு பின்னாடியே துரத்திட்டு வரான். வரானா? இருங்க பார்ப்போம். அவன் வரங்க வரங்க, அவன் ஷேடோ தெரியுதுங்க, இங்கே நிற்கவே கூடாது, அவன் வேறு பின்னாடியே வரான். இருங்க அவனை நம்ம ட்ரெயினுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம ட்ரெயினில் இருக்க கண்ணை வச்சு அவனை போட்டு தெரியலாம். அவன் வரான் 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 வரான், உரம் உர 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 நின்றாத, ஐயோ சுடுறோம், அவன் வருங்க சுட்டு சுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே சாவடிச்சிருவானாட்டிக்கே. ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போகணும் இதுக்கப்புறம். ஓகே இதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான், ஏன்னா சுட்டாலும் நம்ம மேலே படாது, அது மாதிரி தான் ஓடணும். ஓகே பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெயினுக்கு மட்டும் போயிட்டோம்னா அங்கே போய் அவனை போட்டு தள்ளிடலாம் நம்ம. டே இனிமே வாடா டே மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க திரும்பி பார்ப்போம். ஐய் வர வர, ஐயோ ஜோ இவன் விட மாட்டானாட்டுக்கு, நான் சும்மா சொன்னாலும் விட மாட்டானாட்டுக்கு. ஓகே நம்ம இந்த கண்ணுக்கு மேலே பார்க்கலாம். வாடா டே இப்போ வாடா, உன்னை பொசுக்கிறோண்டா, வாடா அந்த வாங்கிக்கிடா.
எரியறான் பாருங்க. போடா சாவுடா தக்காளி, என்ன அடி அடிச்ச என்ன, ஷார்ட்கட்ல பொல பொலன்னு பொழந்துட்டான், அதான் நெருப்பை பத்த வச்சு விட்டேன். சாவு எங்க கிடக்குறான், இங்க கிடக்குறான் பாருங்க. இவனுங்க மாதிரி நிறைய பேர் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொன்னாரு. அது இல்லாம இவனுங்களுக்கு டான் ஒருத்தன் இருப்பானா, இவனுங்களே கொடூரமா இருக்கானுங்க. இவனுங்க டான் எப்படி இருப்பானோ தெரியல. ஓகே, நம்ம கிட்ட ஸ்கிராஷ் பத்து தான் இருக்கு, அதை வச்சு எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. ஓகே, நம்ம எடுத்துட்டு வந்த முட்டை இருக்கு, அந்த முட்டையை எங்க கொண்டு போய் வைக்கணும்னு வச்சுக்கீங்களேன். காட்டுக்கு நடுவுல ஒரு கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி சொன்னாங்க. இதுதான் நினைக்கிறேன், இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தா கோயில் மாதிரி இல்ல. இது கோயில் தாங்க, ஏதோ பெருசா கோபுரம் மாதிரி வச்சிருக்கானுங்க. இதுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்கானுங்க, அதுக்குள்ள கொண்டு போய் அந்த முட்டையை வைக்கணும் மாட்டுக்கு. அதுதான் நம்ம பண்ண போறோம். ஒரு முட்டை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ரெண்டு முட்டையை எடுக்கணும். எடுத்துட்டு போய் அந்த கோயில்ல வைக்கணும் சென்டர்ல. இருங்க ட்ரையில ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அந்த புது எதுவும் வந்துட போகுது. இப்போ எங்கே போகணும், நெக்ஸ்ட் மிஷின் வந்து பக்கத்தில் எதுவும் இல்லை. எங்கே இங்கே இருக்குங்க, இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. என்னங்க ட்ரெயின் சவுண்டு கேட்குது, ஆஹா அந்த சார்லஸ் சவுண்டு கேட்குதுங்க, எங்கே வருதுன்னு தெரியலையே. ஐயோ வருது, முன்னாடி வருது. ஆஹா இருங்க அதை போட்டு தரலாம். ஏ சார்லஸ் என்கிட்ட நெருப்பு இருக்கு, வந்தேன்னா பொசுக்கி விட்டுருவேன், வந்துடாத. ஆஹா வருது, இருங்க ஃபுல்லாக பொசுக்கிடலாம். ஐயோ இது வேற ஹீட் ஆக மாட்டேங்க, ஹீட் ஆனால் இதை மாற்றணுமா, இருங்க மாற்றியாச்சே. இப்போ சொல்கிறேன் பாரு, இருந்தால் வாங்கி கேஜிஎஃப் படம் யாசு நாடு பெரியமா கண்ணை வச்சு உன்னை போட்டு தொடுறேன். எட்டுக்கால் பூச்சி, ஆஹா பக்கத்தில் வந்துருச்சே. இருக்கு இருக்கு, ட்ரெயினை வேற ஃபுல் டேமேஜ் பண்ணிடுச்சு, ட்ரெயினுக்கு ஹெல்த் ஏற்றிக்கலாம். ட்ரெயினை ரிப்பேர் பண்ணியாச்சு, இப்போ மறுபடியும் இந்த கண்ணை வச்சு சூடலாம். அதுக்கு ஹெல்த் மேலே காட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு ஹெல்த் பாதி குறைச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும்னு சொன்னாங்க. ஓகே இந்த கண்ணை மறுபடியும் மாற்றிக்கலாம். இது வேறு ஹீட் ஆகிடுது. இது சார்லிஸ் வேணடா சொல்லும், இவ்வளோ வேகமாக திருத்துறேன் வேணாம். ஆஹா இது விடாதாட்டிக்கே, கண்ணு வேற ஹீட் ஆயிடுச்சா, கண்ணை மாற்றுவோம். இல்லை இல்லைங்க, இப்போ ட்ரெயினை ஃபுல் அப்டேட் பண்ணிக்கலாம். ட்ரெயினை ஃபுல் ஹெல்த்து குறைச்சிருச்சுங்க. ஓகே இதுக்கு மேலே நம்மளால் அப்டேட் ட்ரெயினை சரி பண்ண முடியாது, எனக்கு எல்லாமே நம்ம செலவு பண்ணிட்டோம். இப்போ மட்டும் இது ஓடலடா, நம்ம கதை முடிஞ்சிச்சு, மறுபடியும் கண்ணை மாற்றிக்கலாம். இப்போ பா இங்கே பெரியமா கண்ணில் சொல்கிறேன், அது ஓட போகுது. அப்போ தெரிச்சுட்டு ஓடிடுச்சு. ஓய் நின்று எங்கே ஓடுற, அது ஓடிடும், ஏன்னா அதுக்கு உசுறு பயம் வந்துருச்சு, சாப்பிடுச்சிருவான்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. பெரியமா கண்ணா கொக்க. ஓகே ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணாமே வந்துட்டோம். அங்கே போய் இப்போ அந்த மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். கேமில் மூணு முட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். மந்திரம் ஆல்ரெடி கிரீன் கலர் முட்டையை கண்டுபிடிச்சாச்சு, இந்த ப்ளூ கலர் முட்டையும் ரெட் கலர் முட்டையும் இருக்குது. இந்த மூணு முட்டையும் ஒன்றா சேர்த்து கோயிலில் வச்சு மந்திரம் பண்ணி அந்த ராட்சச ரயில வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும். பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி சம்பவம் நிறையா இருக்கும், நிறைய பேர் சமாளிக்கணுங்க, பேயெல்லாம் வரும். ஸோ அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. வீடியோ பார்க்குறவங்க லைக் கொடுத்துட்டு பாருங்க, அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு 8K லைக் டார்கெட் வச்சிருக்கோம், அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பார்ட் 3 வரும், இல்லைனா மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இங்கே தான் மிஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே தாங்க, யார் அது பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. என் பேர் ஊருகா, எனக்கு ஊருகா பாட்டில் வேணும். ஊருகா 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 பாட்டில் வேணும். கடைசியாக வச்சிருந்த ஊருகா பாட்டில் தீந்து போச்சு, அங்கே ஒரு பாட்டில் இருக்கு, நான் லொக்கேஷன் சொல்றேன், அங்கே போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் கொடுப்பேன். கொடுக்குறீங்களா? ஊருகா ஊருகா ஊருகாவா, பைத்தியமா இது? ஆரம்பிக்கும் போதே ஒரு பைத்திய திட்ட கோத்துட்டீங்களடா. ஓகே அந்த ஊருகா பாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் நிச்சயம். இங்கே இருக்கட்டுக்கு, இங்கேருந்து அங்கே போய் அந்த ஊருகா பாட்டில் எடுத்துகிட்டு வரணும் மாட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ஏதோ ஒரு சன்மானம் தரங்குது. பைத்தியம் என்ன சன்மானம் தரும், ஊருகாலேருந்து ஒரு பீஸை தருமோ, போய் அந்த ஊருகா பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம். அவன் உசுரை பிடிச்சிட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு இருக்கான். இந்த பைத்தியம் ஊருகா வேணுமா, ஊருகா இங்கே தான், இங்கே ஊருகா இருக்குன்னு வச்சு. இவ்வளோ கேஜிஎஃப்ல வர டேஞ்சர் சிம்பிள்லாம் இருக்குது, இங்கே தாங்க அந்த ஊருகா சிம்பிள் காட்டுது. ஆனால் யாராவது இருக்காங்களா? சைலண்ட்டாக இருக்குது. இறங்குவோம். அம்மே பாதி ஹெல்த்து போயிடுச்சு, மேலேருந்து கீழே விழுந்துட்டேனே. ஓகேங்க, இங்கே யாரும் இருக்க மாதிரி தெரியல. எங்கே ஊருகா பாட்டில் வச்சுருப்பானுங்கன்னு தெரியலையே. இருங்க இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே என்னது, பெயிண்ட் டப்பா, ட்ரெயினுக்கு பெயிண்ட் கிடச்சிருச்சு. இங்கே என்னமோ இருக்குது. ஐ இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க, இந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த ஊருகா பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை லாக் ஓப்பன் பண்ணுவோம். பெரிய கம்பல்சரி தர லாக்கு, எல்லா பெட்டிக்கும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. பச்சை கலர் ஊருகா பாட்டில் கிடச்சிருச்சு. இதுனா ஊருகா, அதெல்லாம் சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? ஊருகா 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 பை ஊருகா. ஐயோ அந்த பைத்தியத்தை ஏதாவது பண்ணுங்கப்பா, எல்லா இடத்துலையும் ஊருகா ஊருகான்னு எழுதி வச்சிருக்குது. இந்த பைத்தியம் நம்மளை பைத்தியமாக்காமல் இருந்தால் சரி தான், ஆனால் அந்த பாட்டிலுக்குள்ளே பச்சை கலரில் இருந்தது அந்த ஊருகா. எந்த ஊரில் பச்சை கலர் ஊருகா? மாங்காவா? இல்லை எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு அது என்ன ஊருகான்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பச்சை கலரில் இருந்தது. ஓகே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி அந்த ஊருகா பைத்தியத்துக்கிட்ட ஊருகாவை கொண்டு போய் கொடுப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பெரிய கேமே, நீங்கள் தான் எல்லா மிஷினும் கம்ப்ளீட் பண்ண சொன்னீங்க. எல்லா மிஷினுமே பயங்கர சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க, அதை தைரியத்தில் தான் நான் இவ்வளோ பெருசாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஊருகா பாட்டில் கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏக்கா ஊருகா திண்டுகள் தலப்பை கட்டி ஊருகா. ஐயோ நம்மளே பைத்தியமாக்கிருச்சே, திண்டுகள் தலப்பை கட்டி பிரியாணியில் வரும்.
என் ஊர்காவா? குடு 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 குடு, என் ஊர்கா கொண்டு வந்து கொடுத்துட்டியே, சூப்பர் சூப்பர், உனக்கு சன்மானம் தரேன், இந்தா வச்சுக்கோ. இந்த பைத்தியம் என்ன சன்மானம் கொடுத்துச்சோ தெரியலையா, என்னன்னு இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ, ஸ்கிராப்ஸ் கொடுத்துருக்குங்க, 38, வேற லெவலு. நான் கூட ஊருக்கு ஒரு பீஸ் சன்மானமாக கொடுத்துருவோன்னு நினச்சி பயந்துட்டேன். நல்ல வேலை, நல்ல பொருளாக கொடுத்துருக்கு. இந்த ஸ்கிராப்ஸை கொண்டு போய் ட்ரெயினில் யூஸ் பண்ணி ட்ரெயினை அப்டேட் பண்ணோம், அப்போ தான் இங்கேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ட்ரெயின் எங்கே இருக்குது? ஆ, இங்கே இருக்குங்க. அதை முடிச்சுட்டு இங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதை போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இங்கே என்னால் இருக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்மளை போய் தீமாக்கிறோம். ஒர 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 அப்பா வந்தாச்சு நம்ம ட்ரெயினுக்கிட்ட. ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த பைத்தியக்காரி அக்கா ஸ்கிராப் நிறையா கொடுத்துச்சு, அதை வச்சு நம்ம ட்ரெயினை ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன டேமேஜ் அதெல்லாம் பண்ண முடியல, பத்தில இன்னும் ஸ்கிராப் நிறைய தேவைப்படுது நமக்கு. ட்ரெயின் பிரேக்கை போட்டு நிறுத்து 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 நிறுத்து. இந்த இடத்துல தண்டவாளம் ரெண்டா பிரியுதுங்க. நம்ம ரைட் சைடு போனோம், ஆனால் இந்த ட்ராக் வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு, நம்ம ரைட் சைடுக்கு மாத்திக்கலாம். இல்லை 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 இல்லை, அப்பாடா மாத்தியாச்சே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போற வேலை தான். ஓகே கிளம்பும். ஆ, இங்க ஒரு மிஷின் இருக்குங்க. இந்த மிஷினாவது நல்லதா கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மிஷினே ஒரு பைத்தியக்காரி கிட்ட கொண்டு போய் கோத்து விட்டானுங்க. இதாவது நல்ல மிஷினா இருக்கணும், போய் பார்ப்போம், இறங்குவோம். ஆ, போச்சா, பாதி ஹெல்த் போச்சே. ஓகே, இப்படி கீழே இறங்கி வந்துட்டேன். ஏதாவது கிடைக்குமா? ஐ ஸ்கிராப்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டு வச்சுக்கோங்களேட்டுக்கு, இதெல்லாம் பொறுக்கணும். கடைசியில் நம்ம பொறுக்க வச்சுட்டானுங்க, வேற வழி எடுப்போம். இந்த வீட்டுக்குள்ளே வேற ஏதாவது கிடைக்குமா? இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது 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 எதுவுமே இல்லை. ஏடா, ஒரு ஸ்கிராப்ஸ் கூட வைக்க மாட்டீங்களா? இங்கிருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா ஒன்று ஒன்னே ஒன்று வச்சிருக்கானுங்க. ஒன்று கூட இருக்காதுன்னு நினச்சேன், இதாவது வச்சிருக்கானுங்களே. ஓகே, இதே ஒரு டொப்பி போட்டு கோட் சூட் போட்டு கையில் பெட்டிலாம் வச்சிருக்கிறது, பார்த்தா கப்பல் ஓட்டி மாதிரி இருக்கு. தம்பி, எனக்கு உதவி பண்ண, நீயாவது வந்தியே, என்னால் இங்கே இருக்க முடியல, இங்கிருந்து நான் சீக்கிரம் வெளியே போகணும். போட்டு வந்தால் கிளம்பிடுவேன், எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் என்னோட புக்கு ஒன்று விட்டுட்டு வந்துட்டேன், உங்ககிட்ட தான் ட்ரெயின் இருக்கே, இது போய் எடுத்துட்டு வா, ரிஸ்க்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் சன்மானம் தரேன். இந்த இடத்துக்கு போட்டே வராதுரா, சரி கூட சொன்னாலும் நம்மளை பைத்தியம் பண்ணுங்க. ட்ரெயின் எடுத்துட்டு வந்தா நமக்கு சன்மானம் தரானா? எங்க டேங்கப்பா, இங்கிருந்து அங்க போய் எடுத்துட்டு வரணுமாடா அந்த புக்கை. அதை எடுத்துட்டு வந்தால் தான் இவன் நமக்கு ஸ்கிராப்ஸ் தருவான், அப்போ தான் இந்த மிஷினும் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். சரி, வேற வழி, போய் எடுத்துட்டு வருவோம். இங்கெங்கேயும் அந்த சார்லஸ் கொடூர ட்ரெயின் சவுண்டு கேட்குது, ஆனால் அது வரல. அது வரைக்கும் சந்தோஷம், அதுக்குள்ளே எப்படியாதுங்கிறது நம்ம கிளம்பிடலாம். ஓகேங்க, இங்கேருந்து கிளம்புவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹா, ட்ரெயின் ட்ராக்கை மாற்றிட்டு வந்துடுறேன். ரைட் சைடு போகலாம் தான் அந்த ட்ராக்கை மாற்றினேன், அதுக்குள்ளே அந்த புக்கை எடுத்துட்டு ஓடான்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போக வச்சிட்டான் நம்மளை. இந்த புக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிவேர்ஸில் அப்படியே ட்ரெயினை கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்க ரெண்டு மிஷினை அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சிக்கு புக்கு சிக்கு புக்கு, ரயிலே மின்னல் வேகத்தில் போகுது, ரயிலே ஹாரன் அடிக்கணுமே இந்த டைமில், அதானே பேம் பேம். ஓகே, இந்த வீடியோக்கு இன்னும் நான் எப்படி லைக் பண்ண பார்க்குறீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாட்டு வராது, 8K லைக் டார்கெட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம ஸ்பாட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. போறா தம்பி பிரேக்க, நிக்க மாட்டேங்குதே, நின்றுக்கணுமே. அப்பா, ட்ரெயின் நின்றுச்சு. குப்பி போட்டவன் அந்த டைரி எடுத்துடுவான்னு சொன்னான் பாத்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு மிஷின் என்னமோ கொடுத்துருந்தாங்க, இது பெருசா இருந்தா வேணாம் விட்டுட்டு போயிடலாம், சின்னதா இருந்தா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். இங்க யாரு, இங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. வா தம்பி, நீதான் அந்த பூதத்தை அழிக்க வந்தவனா? இன்னொரு பூதமும் இருக்கு, அதையும் அழிக்க போறோம். இங்க விசித்திரமான ஒரு கண்ணுக்கு தெரியாத ட்ரெயினுக்கு கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆ, இந்த கலர் கொடுத்து பார்ப்போம். ஓகே, எப்படி இருக்குது? வா, சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதே வச்சுக்கலாம். போயிட்டு அந்த டொப்பிக்காரன் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த டைரி எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லைன்னா கோச்சுக்குவான். டேய், நான் சொன்ன வேலையும் செய்யாமல் அந்த கிளவிய சொல்கிற வேலையும் செய்கிறியா நீ, உனக்கு சன்மானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் இதே ட்ரெயினில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஓகே, அவன் வீடு இங்கே தாங்க இருக்குது. ஓகே, அந்த டொப்பிக்காரன் வீட்டுக்கு வந்தாச்சு, இங்கே தான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டானா, அந்த புக்கை மட்டும் விட்டு போயிட்டானா? அப்படி என்ன அந்த புக்கில் இருக்குது? ஒரு கிறிஸ்மஸா சம்திங் ஏதாவது எழுதி வச்சிருப்பானோ, வீட்டுக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம திறந்து பார்ப்போம். எங்கடா அந்த டைரியா, புக்கு புக்கு மாதிரி தானே இருக்கும் டைரி, எங்கேயுமே இல்லையே. டப்பா டப்பாவாக இருக்குது, ஸ்கிராப்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த புக்கு இல்லையே. பின்னாடி எதுவும் வச்சுருக்கானா? எங்கேயாவது மண்ணு குழி தோண்டி புதைச்சி வச்சுருந்தாலும் வச்சுருப்பான், பைத்தியக்கார வாய்ப்புள்ள. இதெல்லாம் நமக்கு பைத்தியமாக வந்து மாட்டுறாண்டுங்க. இங்கேயும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல, இங்கே தானே மிஷின் இருக்குது. சேர்கிற வரைக்கும் டைரி தெரியல.
ஓ இங்கே ஒரு கதவு இருக்குங்க, இதை பார்க்கவே இல்லை பாருங்க, பேக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே இந்த ஸ்கிராப்ஸ் ஆ இங்கே தாங்க இருக்குது அந்த புக்கு, இங்கே பாருங்கள் எழுதிட்டு வச்சுட்டு போயிருக்கான். ஓகே இந்த புக்கு எடுத்தாச்சு, ஆனால் அது ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன எழுதியிருக்கான்லாம் படிக்க முடியாதாட்டுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளவி சொல்லிச்சு பார்த்தீங்களா, அங்கே ஒரு 18 பேப்பர் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு அங்கே பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன பேய் இருக்க போதோ தெரியல, போனால் தான் தெரியும். ட்ரெயினில் ஏறி கிளம்புவான், ஊரரா உரிகிறாரா ரிபேஸ்கிற போட்டு தானே அந்த பேய்கிட்ட போகிறோம், மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறோம் இந்த கிளவி நம்மளை கோத்துட்டு. அந்த இடத்துக்கு ட்ரெயின்லாம் போகாத இடத்துக்கு, அதனால நம்ம ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்து போவோம். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த பேப்பரை, கண்டிப்பாக பேய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். ஓகே இடத்துக்கு வந்தால் ஜம்ப் பண்ணி இறங்கிடலாம். அம்மா பாதி ஹெல்த் போயிடுச்சா, இதுக்கப்புறம் எப்படி இறங்குறது? ஓகேங்க அங்கங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த லைட்டுக்கு கீழே தான் அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லிச்சு. அது கிளவி சொல்கிறத ஃபுல்லாக சொன்னால் அந்த வீடியோ பெருசாக போயிடும், அதனால தான் சின்னதாக சொல்லியிருப்பேன் அதில். ஓகே இந்த லைட்டுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, ரத்தத்தால் உறைஞ்சிருக்கு பாருங்கள் ட்ரெயின் ஃபோட்டோ, இதை எடுத்துக்கலாம். இன்னும் 7 பேப்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே இன்னமும் சவுண்டு கேட்குது, என்னது நம்மளை கொண்டலியா, வேறு இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சுங்க, அதோட எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆனால் இதே மாதிரி எல்லா டைம் பண்ணுமான்னு தெரில, கொஞ்சம் கோபமாக வச்சுன்னா நம்ம கதையை முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பேய் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான் தெரில, நான் பார்த்தேன் கருப்பாக, அப்படியே அனல் காற்று அடிச்சுக்கிட்டு அப்படியே கருப்பாக வந்தது, காட்டேரி கருப்பாட்டுக்கு. ஓகே ஆ இங்கே ஒரு பேப்பர் இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். ஓகே ஆ இங்கே பாருங்கள் ரத்தத்தில் என்னமோ கிருகி வச்சுருக்காங்க, ஓகே இதை எடுத்துக்கலாம். ஆஹா அந்த பேய் சவுண்டு மறுபடியும் கேட்குதுங்க, ஓகே இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். 3 பேப்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி லைட் எங்கெங்கெல்லாம் எரியுதோ அங்கங்கெல்லாம் பேப்பர் இருக்க மாட்டுக்கு, அதெல்லாம் போய் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு 5 பேப்பர் தேவை, எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியலையே. ஆ இங்கே ஒரு லைட் எரியுதுங்க, இருங்க இந்த சைடு போகலாம். ஆ இங்கே ஒரு லைட்டு, ஆ இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, எடு எடு எடு. அப்போ ஆனால் இந்த பேப்பரையும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு செகண்டும் திக்கு திக்குன்னு இருக்குது, மியூசிக் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பயன்படுத்துகிறானுங்க. இன்னும் இங்கடா வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு 4 பேப்பர் லைட் எரியுது, ஆனால் ஆல்ரெடி பேப்பர் எடுத்துட மாட்டேக்கு. நம்ம சவுண்டு கேட்குது, எங்கே எந்த பக்கம் வருது? ஆஹா இங்கே பாருங்க கருப்பாக வருது, ஆஹா அது ஸ்கேட்டிங் போர்டில் பறந்துட்டு வர மாதிரி பறந்துட்டு வருதுங்க. ஐயோ ஐயோ இன்றைக்கி நம்மளை விடாதாட்டிக்க, இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஐயோ ஐயோ ஓரம் 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 நின்றா வரும், அப்பா தப்புஸ்டோன் நினைக்கிறேன் அந்த பேய்கிட்ட இருந்து. இங்கே தூரத்தில் ஒரு லைட் எரியுது, அதுக்கு கீழே ஒரு பேப்பர் தெரியுது பாருங்க, இருங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை எடுத்தாச்சு. இன்னும் நமக்கு 2 பேப்பர் தான் தேவை, 2 பேப்பர், அது மட்டும் கிடச்சா போதும். எங்கே வச்சுருக்காடுங்க தெரியலையே, இந்த பக்கம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. நமக்கு பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க, சவுண்டும் அப்படி தான் கேட்குது. அட ஆமாங்க நம்ம பின்னாடி தான் பேய் வந்துக்கிட்டு இருக்குது, திரும்பிடாத அடையா இப்படி மாட்டிக்கிட்டே. ஆ இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, ஆனால் பேய் வருதே இடம், அய்யோ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ திரும்ப நம்ம மாட்டிக்குவோம், இப்போ நின்றவே கூடாது, எங்கேயும் நின்றக்கூடாது, நம்மளை பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. பேய் கடைசியில் நம்மளை ஃபாலோ பண்ணுது, இப்போ இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே பக்கத்தில் வந்துருச்சு, இந்த இடத்த வந்துட்டு நம்ம சீக்கிரம் காலி போடணும், இன்னும் ஒரு பேப்பர் மேலே ஏறும் வந்தாச்சுங்க. இன்னும் தூரத்துக்கு நம்மள, ஐயோ அதோட ஸ்பாட்டு விட்டு வெளியே வந்துட்டோம், அப்பயும் தூரத்துக்கு நம்மள, அப்பாடா விட்டுருச்சு நம்மளை, ரொம்ப மோசமான பேய்ங்க. இப்போ எங்கே அந்த பேப்பர் இருக்குன்னு அந்த மலை மேலே நின்று பார்ப்போம், அங்கே ஒரு லைட் எரியுது, அதாவது தான் இருக்குமோ, இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓகே இதில் இறங்கி அப்படியே போவோம் வழி கூட்டுற போது. ஓகே ஆ இங்கே லைட்டு, ஆனால் அது பின்னாடி இல்லை, என்ன சவுண்டு, ஐயோ பின்னாடி வருது, ஒரு 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 போச்சு, வேற எங்கேயும் நம்மளை தள்ளி விட்டுருச்சு. காட்டேரி கருப்பு பேய சமாளித்து எப்படி அந்த பேப்பரை எடுக்க போகிறோமோ தெரில, அதுக்கிட்ட மாட்டினா வேறு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருது நம்மளை, நல்ல வேலை சாவடிக்காமல் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே இன்னும் ஒரே ஒரு பேப்பருங்க, அங்கே ஒரு லைட் எரியுது, அது பின்னாடி இருக்கா, அதுக்கு பின்னாடி இல்லை, ஆல்ரெடி எடுத்துகிட்ட மாட்டுங்க. இன்னும் ஒரே ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பர் எங்கே வச்சுருக்கானுக்குன்னு தான் தெரில, மேலே இங்கே தேடணும்னா கிடைக்காது, இருங்க மலை உச்சியில் போய் இங்கே நின்று பார்க்கலாம். ஆ அங்கே ஒரு லைட் எரியுதுங்க, அதான் இருக்குமோ, இங்கேருந்து இறங்கி பார்ப்போம். அம்மா ஐயோ இவ்வளோ ஹெல்த்து குறையுதே மேலேருந்து. ஆ அதே தாங்க கீழே ஒரு பேப்பர் வச்சுருக்கானுங்க, எட்ரா எட்ரா போய் ஒரு சவுண்டு கேட்குது வருது, அப்பா காட்டேரி கருப்பு அவ்வளோதான், ஏய் காட்டேரி கருப்பு பூதமே போயிட்டு வரட்டா. ஓகேங்க இப்போ அந்த 8 பேப்பரை கொண்டு போய் அந்த கிளவிக்கிட்ட கொடுத்துடலாம், அந்த கிளவி ஆல்ரெடி 8 பேப்பர் எடுத்துருச்சு, மொத்தம் 16 பேப்பர் ரத்தத்தால் உறைஞ்சி வச்சு அது ஏதோ ஒரு பேய் வந்துருச்சு, அதனால அந்த பேப்பர்லாம் இப்போ எரிக்கணுமா, அதுக்கு தான் இந்த கிளவிக்கிட்ட கொண்டு போய் இந்த பேப்பரை கொடுக்க போகிறோம். இந்த 8 பேப்பரை கொடுத்துடலாம், நம்ம கூட எதுவும் ஒட்டிட்டு வந்துடும். கிளவியா நீ கேட்ட 8 பேப்பர் இந்த, நீ அதை எடுத்துட்டு வந்துட்டியா, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி, உனக்கு சன்மானம் இந்த கிராஸ். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த கிளவிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனால அது நமக்கு கொஞ்சம் சன்மானமாக, அதாவது பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிராப்ஸ் கொடுத்துருக்கு, 63 கிராப்ஸ் இருக்குங்க. ஓகே இப்போ நான் அந்த டைரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரியை கொண்டு போய் அந்த டுப்பி கரையிட்ட கொடுத்துடலாம். எங்கே ட்ரெயின், இங்கே இருக்குது,
நம்ம ட்ரெயினை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கப்பா. இந்த கலராக பாருங்களேன், ஏதோ பூதமாக இருக்குது. ட்ரெயினுக்கு கொம்பலாம் வைக்கலாங்க, அதாவது அப்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இதுக்கு ஃபுல்லாக சுற்றி கம்பி வந்துடும். கம்பி வரது இல்லாமல் டிசைனுக்கு ஒரு கொம்பு நட்டு வச்சுருவானுங்க முன்னாடி, ட்ரெயினு முன்னாடி பார்க்க சூப்பராக இருக்கும். அது அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ரிபேஸ் கீரை போட்டு பின்னாடி போவோம். இப்போ எங்கே போகணுன்னா வச்சுக்கங்களேன், அந்த டொப்பிக்காரங்க இருக்கான், ஓகே, அந்த டொப்பிக்காரங்கிட்ட கொண்டு போய் இந்த டைரி அதாவது அந்த புக்கு கொடுத்துருக்கலாம். இங்கே ட்ராக் ரெண்டாக பிரியுது, இந்த இடத்துல ட்ரெயின் நின்றுதுனா கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் ட்ராக்கை மாற்றி. இல்லை ட்ரெயினை இங்கே நிற்கிட்டோம், இப்படியே நிறுத்திட்டு அந்த டொப்பிக்காரங்கிட்ட கொண்டு போய் இந்த டைரியை கொடுத்துடலாம். என்னோட புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ கொண்டு வந்ததுக்காக உனக்கு இந்த சன்மானம். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நமக்கு கிராப்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படியே ட்ரெயின் எடுத்துட்டு இந்த ரெண்டு மிஷின் இருக்கு, ஆனால் அது அப்புறம் முடிச்சுக்கலாம். இங்கே ஒரு மிஷின் இருக்குங்க பக்கத்துலேயே, இதை முடிச்சுட்டு போயிடலாம். என்ன பண்ணணும் தெரில, ஆனால் ட்ரெயின் எப்படி கொண்டு போகிறது, ரிவேஸ் போய் அங்கே போகணும் மாட்டுக்கு. சரி ஓகே, அந்த இடத்துக்கு போவோம். ட்ரெயினை இங்கே தானே இங்கே நிறுத்தினேன், அங்கே இருக்குங்க. ஓகே, நம்ம ட்ரெயினை எடுத்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்க அங்கேருந்து சுற்றிட்டு சுற்றிட்டு வந்தோமா. ஓகே, நம்ம எப்படியோ இந்த இடத்துக்கு வந்தாச்சா. இங்கே யார் இருப்பாங்க என்ன மிஷின் தெரில, இறங்குவோம். சம்பேய் அப்படி இறங்கியாச்சு. எங்கேயாவது நல்ல மிஷினாக கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, முன்ன என்னடா பேய் கூட போய் சண்டை போட்டு அதை எடுத்துடுவான்டானுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கிறுக்கு கிட்ட மாட்டி விட்டானுங்க, இப்போ யாருக்கிட்ட கோத்தோட போராடுங்கனே தெரியல. ஓகே, இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, எடுத்துட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஆ, இங்கே ஒரு தாடிக்காரன் உட்காந்துருக்கான். வெல்கம் டு அரபியா, நீ தான் அந்த மியூசியத்திலிருந்து வந்தவன் நினைக்கிறேன். அந்த பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் நான் விஷயத்தை சொல்கிறேன். இங்கே ஒரு சிறப்பான நீல கலர் சின்ன பெட்டி இருக்குது, ஆனால் அந்த ஒரு பெட்டி பக்கத்தில் இருக்க பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிச்சு. அந்த பள்ளத்தாக்கில் நிறைய முகமூடி போட்டவங்க இருக்காங்க, அவங்கள தாண்டி அந்த பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தம்பி, உனக்கு ஸ்கிராப்ஸ் பரிசா தரேன். தாடிக்காரர், இவ்வளவு பேசுறிய, நீயே போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வந்துடலாமே, அது எங்க இருக்கு, பக்கத்தில் தான் இருக்குது, இவனை எடுத்துகிட்டு வந்துடலாம். சம்திங் ராங், போய் பார்ப்போம் அந்த இடத்துக்கு. வயது இஸ் கொலை வெரி கொலை வெரி கொலை வெரி தாடிக்காரரே. ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான், ஆ, இங்கே ஒருத்தன் இருக்கவங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கான், சீ பாதுகாவலராக இருக்கான், அவங்ககிட்ட மாட்டிக்கவே கூடாது. ஓகே, சைலண்ட்டாக போவோம். ஐயோ, பார்த்துட்டா பார்த்துட்டா, யாருக்கிட்ட பார்க்க மாட்டக்கூடாதுன்னு நினச்சிடும். அவனே திரும்பி பார்த்துட்டான், இங்கேருந்து குதிரா அம்மே, இங்கே அவங்ககிட்ட அடி வாங்கியிருந்தா கூட இவ்வளோ எழுத்து போயிருக்காது, இங்கேருந்து கீழே குதிச்சு இவ்வளோ எழுத்த குறைச்சிக்கிட்டோமே. ஓகே, அந்த நீல கலர் சின்ன பெட்டி, ஆ, இங்கே இருக்குங்க, இந்த பெட்டி தான் நினைக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம், இந்த பெட்டி தானா, ஆ, நீல கலர் சின்ன பெட்டி, இதே பெட்டி தான், இதை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். முகமூடி போட்டு துப்பாக்கி வச்சிருந்தானே, ஆளை காணோம், பயந்துட்டு ஓடிட்டான். அம்மே, எவன்டாச்சு, ஐயோ, இல்லை டே, இங்கே தான் இருக்கியா, என்னடா கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கிற, பாதி ஹெல்த்து குறைச்சிட்டாங்க, இன்னும் ஒரு சூடு சுட்டாலும் நம்ம செத்து போயிடுவோம், பின்னாடியே துரத்திட்டு வரானே. நம்ம ட்ரெயினுக்கு கூப்பிட்டு போய் நம்ம கண்ணு பவர் என்னன்னு காட்டுறோங்க, அவன் ஷார்ட் கன்று வச்சு என்ன டீடிக்கிறான், டே இவா, ஐயோ வரட்டான், என்னடா இந்த சூடு, இன்னங்க இவ்வளோ வேகமாக வரான், நம்மளை பார்த்துட்டு பயந்துட்டு வர்றான், டே ஓடுனா மட்டும் விட்டுருவோமா, வாடா டே, அவை ஓடலுங்க, நம்மள தான் சுடுறான், ட்ரெயினை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி நிறுத்திட்டு. அடே முகமூடிக்காரா, எங்கள் பெரியமா கன்னோட பவர் தெரியாமல் பாருட்டடா, கேஜியோ பெரியமா கன்றா, இந்த வாங்கிக்கோ, என்னடா ஒரு அடி கூட பட மாட்டேங்குது மேலே, டேய் எவ்வளோ அடிக்கு அடிப்பேன், டேய் என்ன கிடையாது, என்ன கொடுமைடா இது, ஒரு அடி கூட பட மாட்டேங்குது, சாவுடா சாவுடா, என்ன அப்போடா பயம் கொடுத்துட்டான், கொஞ்ச நேரத்தில் பயம் கொடுத்துட்டான், எவ்வளோ அடி அடிச்சேங்க, அவனை ஒன்றுமே ஆகலை, அங்கே கடக்கிறான் போருங்க, சட்டையை போட்டு மாஸ்க்கை போட்டு, இவனுங்களாம் ரொம்ப மோசமானவனுங்க, ஆனால் இவனுங்களாம் மெயின் ஆள் கிடையாது, இவனுங்களாம் வேலை செய்கிறவனுங்க, இவனுங்களுக்குலாம் ஒரு டான் இருக்கான், அந்த டான் எப்போ வரப்போகிறான்னு தெரில, வந்தாலும் நம்ம கதையை முடிக்காமல் போக மாட்டான்னு நினைக்கிறேன். தாடிக்காரரை எங்கேயா இருக்க, அந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்னையா இருக்குது, கரெக்டான பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு தம்பி, அதுக்குள்ளே எங்கள் அப்பத்தா வாயில் போட்டு ரொம்ப நாளாக ஒரு அல்லூருண்ட பாக்கு இருக்கு, அதை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தனால உனக்கு இந்த 138 ஸ்கிராப்ஸா, இதை வச்சு நம்ம ட்ரெயின் அப்டேட் பண்ணி இவன் மட்டும் கொடுக்கல, இத்தனை மிஷின் கம்ப்ளீட் பண்ணோம், அது நம்ம அப்டேட் பண்ணல நினைக்கிறேன். ட்ரெயினை அந்த முகமூடி போட்டவன் வேற நம்ம ட்ரெயினை சுத்தான் டேமேஜ் ஆயிருச்சு. ஆமாங்க, டேமேஜ் ஆயிருச்சு, இது டேமேஜ் ஃபுல்லாக சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டேமேஜ் ஏர் மாதிரி எல்லாமே பண்ணிங்கன்னா ஈக்குவலாக பண்ணியாச்சு. ஏதோ ரிப்பேர் செஞ்ச சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, இருங்க பார்க்கலாம். ஆ, ட்ரெயினை சுற்றி ஒரு கம்பி மாதிரி பார்த்தீங்களா சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த சேர்லெஸ் பூதம் வந்து நம்மளை அடிச்சிச்சினாலும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கம்மியாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே போகணுங்க, இப்படி சுற்றி சுற்றி அங்கே போகணும், இந்த ரெண்டு மிஷினும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளால் நேராக போக முடியாது, ஏன்னா ட்ராக் திருப்ப முடியாது முன்னாடி போய், அதனால் ரிபேஸ் போய் அந்த இடத்துல மாறி அங்கே உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போனதும் மேப்பில் ரெட் கலர் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த மிஷினுக்கிட்ட வந்துட்டோம், இது வெப்பன் மிஷின் நினைக்கிறேன். ஆமாம், ரெட் கலர்னா வெப்பன் மிஷினே, இருங்க அங்கே உள்ளே போய் எதனா இருக்குன்னு பார்க்கலாம். வந்துட்டாயா, வந்துட்டா, சேர்லெஸ் வர சவுண்டு கேட்குதுங்க, அந்த 8 கால் ட்ரெயின், ஒரு பூதம் ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேறு சவுண்டு கேட்குது. வரத்துக்குள்ளே எப்படி இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிங்க, இந்த கிளம்பணும்,
டேய் ஏடா இப்படி ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டேன், ஐயோயோ இந்த சவுண்டை கேட்டு தான் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க அப்படி. என்னையோட பயந்தாங்குழியாக இருப்பே, கேட்டுக்கு நானே ஒரு பயந்தாங்குழி, என்னையோட ஒரு தொடனடியே இருக்கேடா நீ. ஓகே நம்ம மேலே ஏறிக்கலாம், இங்கே நான் பேரிச்சு நினைக்கிறேன் சவுண்ட் எதுவும் கேட்கல. அப்பா வந்துட்டான் மிஸ் என்னடான்னு கேட்போம். பால் என்ன புது வெப்பன்ஸ் ஐயா சொன்னான், அது உனக்காக தான் நினைக்கிறேன். என் பப்பியை உங்ககிட்ட தரேன், இந்த லாக்கெட் லான்ச்சரை யூஸ் பண்ணுறதுக்கு ராக்கெட் பாக்ஸ் வேணும், அதை போய் எடுத்துட்டு வா, அது எங்கே இருக்குன்னு உனக்கு காமிக்கிறேன். இதை வச்சு பாரனோட ராஜ்யத்தையே அழிக்க போட்டு தக்காளி ராக்கெட் லான்ச்சரு, இதுக்கப்புறம் எது வந்தாலும் போட்டு தள்ளிடலாங்க. இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ராக்கெட் எடுத்துகிட்டு வரணும், ராக்கெட் லான்ச்சருக்கு ராக்கெட் இருந்தால் தானே சுட முடியும், ஸோ அந்த வெடிகுண்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ராக்கெட் லான்ச்சர் மட்டும் கிடச்சிச்சுன்னா தக்காளி எல்லாம் போட்டு நொறுக்குறோம், பக்கத்துல தான் அந்த லொகேஷன் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துடலாம். பக்கத்துல தான் இங்கே தான் எங்கேயோ ராக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சான், எங்க இருக்கு இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஓகே இந்த பில்டிங்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க இந்த கேப் உள்ளே எட்டி பார்க்கலாம். ஆ ராக்கெட் இருக்கு போயிருங்க, ராக்கெட் லான்ச்சருக்கு யூஸ் ஆகுற அந்த ராக்கெட் இருக்கு. ஓகே ராக்கெட் கிடச்சிருச்சு, ஆனால் அதை போய் எப்படி எடுத்துட்டு வர்றது? ஆ இங்கே ஒரு வழி வச்சிருக்கானுங்களாட்டுக்கு. ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணி அதை அப்படியே போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆஹா லாக்கில் இருக்க மாட்டேங்க, அப்படி ஏடா இப்படி பண்ணுறீங்க, இது எப்படாடா ஓப்பன் பண்ணுவேன், வேறு ஏதாவது வேணுமே, அது எப்படி ஓப்பன் பண்ணுறது? இங்கே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? எதுவும் இல்லை, ஸ்க்ராப் தான் இருக்குது, அதை விட்டா இங்கே எதுவும் ஆ இங்கேனுமோ லைட்டு வச்சுருக்கானுங்க, இங்கேயும் ஸ்க்ராப் தான் இருக்கா, இது என்னது? ஆய் பாம்பு, வா இந்த பாம்பு வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணலாங்க, அதாவது வெடிக்க வைக்கலாங்க இந்த பாம்பு, இதில் செட் பண்ணிவிட்டு இப்படி போய் மறைஞ்சிக்கலாம். அப்படியே கப்பா அங்கே நின்றுங்க, தூக்கி போட்டுருச்சு, இவ்வளோ கேப் போட்டு நின்றுதுக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகுது நமக்கு, பக்கத்தில் நின்றுதான் அவ்வளோதான் நம்ம. ஓகே இதுக்குள்ளே போகலாம், ரத்தமாக இருக்கு, ஆஹா உள்ள வேற ஏதாவது இருக்க போகுது, இங்கே ஒரு டோர் இருக்கு, ஆனால் இதுவும் லாக்கில் இருக்கே, இன்னொரு பாம்பு வேணுமா நமக்கு? இங்கே ரத்தமாக இருக்கு, இவ்வளோ ரத்தம். ஓகே ஆ இங்கே கட்ட வச்சிருக்கானுங்க பாருங்க, இதை எடுத்துட்டோம்னா நேராக போய் அது முட்டி அது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வா என்ன நம்ம தொடரதெல்லாம் வெடிக்குது, தொட்டதெல்லாம் வெடிக்கும்பாங்களே, அது இதுதானோ? ஓகே ஆ இங்கே ராக்கெட் லான்ச்சரு, ஆ இங்கே இருக்கு இல்லையா ராக்கெட் லான்ச்சர் பாக்ஸ், இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம், இதை கொண்டு போய் அந்த ராக்கெட் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த தாடிக்காரங்கிட்ட கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம்னா அவன் நமக்கு ராக்கெட் லான்ச்சர் ரெடி பண்ணி கொடுத்துருவான். அவன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கோம் நம்ம, இங்கே போகணும். ஓகே இந்த வெப்பன் செய்கிறவன்கிட்ட கொண்டு போய் இந்த ராக்கெட்டை கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தா வெப்பன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவன் என்ன சொன்னான்னா, நம்ம ஒரு ராஜ்யம் இருக்கான், அதாவது அந்த முகமுடி போட்டுட்டு இருப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களோட ராஜ்யத்தை தர மட்டமாக அழிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இங்கே வந்துச்சு, ஆஹா திறந்துதே உள்ளே வந்துடலாம்.
சவுண்டு மட்டும் கேட்குது. என்னங்க வீட்டை இடிக்குதா? அடப்பா வீட்டை இடிக்குது. அந்த ஓட்டை வீட்டை இடிச்சிச்சுன்னா நம்ம சோழி முடிஞ்சிச்சே. இந்த எட்டுக்கால் பூச்சி பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் இன்றைக்கி தாங்க நான் இதை பார்க்குறேன். வீட்டை என்னென்ன சுற்று சுற்றுது. அப்பாடா அது எங்கேயோ போகுதுங்க. போயிருச்சுன்னா பரவாயில்ல. இன்னமும் அப்படி பார்க்குறேன். உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அந்த பூதம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே தைரியமாக வெளியே போவோம். ஆனால் இன்னும் சவுண்டு லைட்டாக கேட்குது. வந்துட போது திரும்பி அதுக்குள்ளே எப்படியாவது அந்த பிளக்கை கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஆ அந்த பிளக் இங்கே தாங்க இருக்குது. இருங்க போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் அந்த மார்க் காட்டுது. ஆனால் அந்த ஸ்கிராப் தான் இருக்குது. ஆ இங்கே இருக்க போகிறேங்க. ஒரு சுச்சு. ஓகே ரெண்டு மூணு நாலு. ஓகே நாலு பிளக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் கனெக்ட் பண்ண மாட்டுக்கு. எங்கே கனெக்ட் பண்ணுறது? ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இடம். இதில் கனெக்ட் பண்ண மாட்டுக்கு. ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே இந்த பிளக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஆன் பண்ணுமா? என்ன ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே ஆன் ஆயிடுச்சு. ஓ இது பாஸ்வேர்டு மாதிரியாட்டுக்குங்க. தப்பாக கொடுத்தா இங்கே பாருங்கள் இப்போ கொடுக்குறேன்னா ஆஃப் ஆயிடுது. ஃபஸ்ட்டு ஒன்று செகண்டு ஒன்று அண்டு நடுவில் அண்டு கடைசி. ஓகேங்க பர்ஃபெக்ட் கரெக்டாக ஆன் பண்ணிட்டோம். லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் எரியுது. இப்போ ஏதாவது இந்த பக்கம் கப்பல் வந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து நிற்கும். அதுக்கு முன்னாடி அந்த பூதத்தை நம்ம அழிக்கணும். மூணு முட்டையை கண்டுபிடிச்சி. ஓகே இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருங்க அந்த லேடிக்கிட்ட போய் சொல்லணுமா. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த மிஷினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு ஸ்கிராப் கிடச்சிருக்கு. 48 தான் இருக்குது. ஆனால் அது பத்தாது நமக்கு. ஓகே நம்ம இதை எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு போவோம். ட்ரெயின்லேருந்து இப்போ எங்கே போக போகிறோம்னா ஒரு சுரங்கத்துக்கு போக போகிறோம். அந்த சுரங்கத்தில் தான் முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா நமக்கு சாவி கொடுத்தாரு. அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம அது எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரம் போகணும். அங்கே நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். குறுக்க எதுவும் இருக்காது. ஓகே இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அங்கே போகணும். ஓகே அந்த ட்ரெயினுக்கிட்ட வந்தாச்சு. பிரேக்கப் போடுற கைப்புள்ள நிற்க மாட்டேங்கிதே போய்கிட்டே இருக்கு. அப்போ ஆடா நின்றுச்சு. ஓகேங்க இந்த இடத்துல தான் கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா முகமுடி போட்டவனுங்க நிறைய பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த தாத்தா சொன்னார் அப்பயே பாருங்க இராணுவத்தில் கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. அங்கே யாரும் நடந்து போகிறாங்க பாருங்க. மாஸ்க் ஆ முகமுடி போட்டவன் தாங்க. அங்கே ஒருத்தர் நடந்து போகிறோம். அவன் கண்ணில் மாட்டிக்கூடாது. அப்படியே மறைஞ்சு மறைஞ்சி அந்த சுரங்கத்துக்குள்ளே போயிடலாம். இது கேஜிஎஃப் சுரங்கம். இது கேஜிஎஃப் உலகம். இது கேஜிஎஃப் படமே தாங்க. எல்லாமே கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி தான் இருக்குது. இந்த கேஜிஎஃப்ல பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் கண்ணை அடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி தான் இவனுங்க. ஓகே அவன் போய்கிட்டு இருக்கான். ஆ விசுலு ஊதிட்டு போய்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஓகே அவன் அப்படியே போயிட்டான். நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் அப் போட்டு இந்த பக்கம் வந்துடலாம். அந்த தாத்தா சாவி கொடுத்தாரு. இதை வச்சு ஓப்பன் பண்ணி இந்த கேஜிஎஃப் சுரங்க போயிடலாம். தூரத்தில் வெளிச்சம் தெரியுதுங்க. இங்கே யாரும் இருக்காங்க? ஆ யாரும் இல்லை. ஓகே என்ன இடம் இது? மேலேருந்து தண்ணி ஊற்றுது. ஓ அருவியா? ஓகேங்க அடியில் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. ஓ ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளூ கலர் மூட்டை இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த கீழே தண்ணிக்கு கீழேலாம் பச்சை கலரில் இருந்துச்சு. பச்சை கலர் மூட்டை எடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தானே ஆட்டுக்குங்க. ஓகே நெருப்பெல்லாம் பற்ற வச்சுருக்காங்க. இங்கே யாரோ இருக்கு. ஒருத்தன் போகிறாங்க. கிராஸ் ஆகி போகிறான். விசில் ஊதிட்டு போகிறான். ஓகே அவன் கண்ணில் மாட்டிக்கக்கூடாது. அவன் அப்படியே போயிட்டான். நம்ம போயிட்டு அந்த முட்டையை சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கடா வச்சுருக்கீங்க அந்த முட்டையை? எப்படி போகிறது? இந்த பக்கமா இந்த பக்கமா? ஓகே எப்படி ஏறலாம்? ஆ இங்கே ஒரு பெட்டி இருக்குங்க. இதுக்குள்ளே முட்டை இருக்க சான்ஸ் இருக்குது. இருங்க அந்த லாக்கை உடைப்போம். ஒன்று ரெண்டு. ஓகே மூணையும் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே அந்த முட்டை பெயிண்ட்டா பாடா பாவிகளா? இதை எடுத்து என் தலையிலால ஊற்றிக்க முடியும். பெயிண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை பெயிண்டரா என் வண்டிக்கு அடிப்பேன். ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ சொல்லுண்ணா அடியே சுடுறான். என்னடா ஷார்ட் கன்னு வச்சு இந்த அடி அடிக்கிற? ஆஹா சாதாரண ஆள் இல்லைங்க. இங்கே நின்றக்கூடாது. ஷார்ட் கன்னு வச்சு பொல போலன்னு பொழக்கிறான். அட்டாடா ஐயோ பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டாங்க. இன்னும் ரெண்டு அடி அடிச்சானா நம்ம டெத்து. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாம் வீணாக போயிடும். ஓகே எது சீக்கிரம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஜம்ப் பண்ணி போனால் அவனால் சுட முடியாது. பின்னாடி தான் துரத்திக்கிட்டு வரான். ஆஹா முன்னாடி ஒருத்தன் இருப்பானே. இங்கே ஒருத்தன் விசில் ஊதிக்கிட்டு இருந்தான். அவன் எங்கே போனான்னு தெரியல. எதுக்கு ஒரு சைடாக போவோம். ஐயோ அவனும் பார்த்துட்டான்டா. இங்கே வர போயிருங்க அது பின்னாடி. ஆஹா ரெண்டு பேரும் அடை கட்டிட்டாங்களே. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு புல்லட் அடித்தாவே போதும். நம்ம மறுகையாக தான் சீக்கிரம் எப்படியாவது நம்ம வண்டிக்கு போயிடணும். நம்ம வண்டிக்கு போயிட்டா ராக்கெட் லான்ச்சர் இருக்குது. அவனுங்களுக்கு இன்றைக்கி சர வெட்டி தான். அட்டே தீபாவளிடா வாங்கடா இன்றைக்கி வாங்கடா. எங்கடா போனீங்க? ஆ மட்டும் இல்லை வைக்கே இன்னும் மிஸ் ஆயிடுச்சு. ஆஹா இந்த வைக்கே அவ்வளோதான். ஒரே புல்லட்டில் ரெண்டு பேரும் கழி. இவனை நம்ப முடியல. இருங்க நெருப்பு விடுற கண்ணு அங்கே இருக்கு. நெருப்பு பற்ற வச்சுப்பான். எரியட்டும். எரிஞ்சு சாம்பலாக போடா தக்காளி தலையா? ஓகே நம்ம இப்போ போயிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரலாம். இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்கானுங்கன்னு தெரில. அந்த முட்டையை எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரில. அந்த ப்ளூ கலர் முட்டை மட்டும் கிடச்சிச்சின்னா உடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்த விட்டே போயிடலாம். ஆனால் அந்த முட்டை தான் எங்கே இருக்குன்னு தெரில. இருங்க முன்னே இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்படியே உள்ளே போவோம். ரெண்டு பேர்த்த போட்டு தெளியாச்சு. ஆனால் உள்ளே இன்னும் எத்தனை பேர் முகமுடிக்காரனுங்க இருக்கானுங்கன்னு தெரில. கன்று வச்சு போட்டு தாக்குறானுங்க. இங்கே பாருங்கள் நம்ம ரத்தம் தாங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து அட்டி வாங்கியிருப்பாங்களாட்டுக்கு. அதான் ரத்தமாக இருக்குது இந்த இடம்லாம். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. யாரோ விசில் ஊதுற சவுண்டு கேட்குது. கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்காங்க. யாரும் தெரில. இங்கே என்ன பேப்பர்? இது என்னன்னு தெரில. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. அம்மா பக்கத்தில் எங்கேயோ இன்னொரு முகமுடிக்காரன் இருக்கான். ஏன்னா விசில் ஊதுற சவுண்டு நல்லாவே கேட்குது. பார்த்து பொறுமையாக தான் போகணும். இங்கே இருக்கானா?
இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்ன சுச்சு, இது எதுக்கு கொடுத்துருக்கானுங்க? ஆ, இங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. ஏய் முட்டை, நம்ம தேடி வந்து ப்ளூ முட்டை கிடச்சிருச்சிங்க, இந்த முட்டையை எடுத்துக்கலாம். ஓகே, ஐயோயோ, டோர் வேறு சாத்திட்டானுங்களே, இந்த முட்டையை எடுத்து அது சாத்திக்குமா? எப்படி வெளியே போகிறது? இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க. யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, ஜம்ப் பண்ணி போவோம். அச்சோ அச்சோ, பார்த்துட்டான்டா முகமூடிக்காரன், பார்த்துட்டான். ஓடே, நின்றாத, நின்று போ. பட்டாட்டி, நம்ம பக்கத்தில் இருக்க கல்லே உடஞ்சி போச்சு, அவன் சுட்ட சொல்ல. இதுக்கு மேலே வழி இல்லை. ஓகே, இந்த பட்டன் எடுத்துருமா? ஆஹா, சுத்தமாக சுத்தமாக, அவன் சுட்ட என்ன சாப்பிடுச்சுமானட்டுக்கு பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டானே. இவன் ஒருத்தனே போட்டு தாக்குறாங்க நம்மளை. சீக்கிரம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வெளியே போயிடணும். அவ்வாடா, எப்படியோ கேட்டை பார்த்துட்டேங்க, வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரெயினுக்கிட்ட போயிட்டா போதும், இவனை போட்டு பொழந்து எடுத்துடலாம். எங்கே என் ட்ரெயின்? அடே முகமூடி போட்டவனே, வாடா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீபாவளி கொண்டாடினாங்க, உனக்கு தீபாவளி இருக்குவா? இவனுக்கு ஃபயர் தீபாவளி வச்சுக்கலாம். வா தம்பி, வா தம்பி, உனக்கு இன்னைக்கு உசுரோட உன்னெல்லாம் எரிக்கிறண்டா. அந்த வாங்கி நெருப்பு என்னால படக்க மாட்டேங்குது. ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கானா? அங்கே போருங்களே, அவஞ்சு போயிருக்கு. அச்சோச்சோ, இவனால இன்னும் கொஞ்சம் பத்த வச்சிடலாம். அப்பா முடிஞ்சான், அங்கே பாருங்க எப்படி எரிஞ்சு கீழே விழுந்தான். சவுடா, எவ்வா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். அங்கே ரெண்டு முட்டை கண்டுபிடிச்சிட்டோம், க்ரீன் ப்ளூவும், இன்னும் ரெட் கலர் முட்டை மட்டும் தான் இருக்குது. அதுவும் இங்கே தான் எங்கேயாவது சுரங்கத்தில் வச்சிருப்பானுங்க. ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க. இந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் போதும், இந்த கேம் பிளே முடிஞ்சிடும். அந்த ரெட் கலர் முட்டையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா, இங்கே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயில் சென்டரில் இந்த மூணு முட்டையும் வச்சு ஒன்று பண்ணணும். சார்லஸ் ட்ரெயின் பூதம் வந்து முழுசாக நம்மகிட்ட மாட்டிக்கும், அதை முழுசாக அழிச்சிட வேண்டியதான். இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம பார்ட் ஒனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை க்ரீன் கலர் கண்டுபிடிச்சிருப்போம், பார்ட் டூவில் இன்னைக்கு ப்ளூ முட்டையை கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது ரெட் முட்டை வந்து பார்ட் த்ரீயை பார்க்கலாம். என்ன சவுண்ட்! ஐயோயோ, சார்லஸ் வருது போயிருக்கங்க. ஆஹா, ட்ரெயின் போதும் வந்துருச்சு. இது அடிச்சு ஓட வைக்கணும், இல்லைன்னா நம்ம சோழியை முடிச்சிடும். கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த கேம் பிளே முடிச்சிடலாம் நினைச்சேன், ஆனா இது விடாத கிடம்புல பெரியமாகனோட பவர் என்ன காட்டுறேன் பாருங்க. பெரியமாகனே அதை போட்டு தந்து, ஐயோயோ ஹீட் ஆயிருச்சே, மறுபடியும் மாத்திருமா? இது மாதிரி டக்கு டக்குன்னு மாத்திருங்க, ஏன்னா அது ஹீட் ஆயிருக்கு அந்த மிஷினு. அதனால இருக்கிற அந்த புல்லட்லாம் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, மாத்தியாச்சு. லாக்கெட் லான்ச்சர் இருக்கிறத மறந்துட்டே பாருங்க. இந்த வாங்கே ரெண்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகுது இந்த லாக்கெட் லான்ச்சர். இன்றைக்கி நானாக அந்த சேர்லெஸ்ஸான்னு பார்க்க போகிறோம். இந்த வாங்கே உன் காலெல்லாம் உடச்சி இன்றைக்கி இங்கே உன்னை கதம் கதம் பண்ணுறேன். இந்த கேம் முடிகிறதுக்குள்ளே என்ன ஓடுறேன், கூடி போச்சா? நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சுரங்கத்தில் இருந்து ஒரு ப்ளூ கலர் முட்டை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த முட்டை எடுக்கும்போது அந்த சார்லஸ் வந்து நம்மளை குழந்தை எடுத்துருச்சு. இந்த க்ரீன் கலரும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ளூ கலரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெட் கலர் முட்டையை கண்டுபிடிச்சி அந்த மூணு முட்டையை ஒன்றா சார்லஸ்ங்கிற ஒரு பூதத்தை அழிக்கிறோம் இன்னைக்கு. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மிஷின் கம்ப்ளீட் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் மிஷின் எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது. இன்னும் ஒரு நாலஞ்சு மிஷின் நான் அதை கம்ப்ளீட் பண்ணால் கேம் கம்ப்ளீட். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிரேக் போடு, பிரேக் போடு, இங்கே என்னமோ இருக்குங்க. ஸ்கிராப்ஸா? ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்காடுங்க. ஓகே, இந்த ஸ்கிராப்ஸ் தான் இந்த கேமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியில் இது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, நம்ம மின்னடி கீரை போட்டு டாப் கீரில் கிளம்ப போகிறோம். இரு, இங்கே தான் இங்கே ஸ்பாட் இருக்குது, பிரேக்கை போட்டு இறங்குவோம். ஆஹா, டாப் கீரெலாம் போகலான்னு பார்த்தேன், இங்கேயே ஒரு மிஷினை கொடுத்துட்டானுங்க. இது என்னங்க பேய் வீடு மாதிரி இருக்குது? ஆல்ரெடி பேயை சந்திக்க வச்சிட்டானுங்க, கிறுக்கியை சந்திக்க வச்சிட்டானுங்க. இது என்னது? இது அக்கா நிறையும் நகராட்சி கட்டிடம். ஓ, இது வந்து ஏதோ ஒரு நகராட்சி கட்டிடம், ஆஃபீஸாட்டுக்குங்க. உள்ளே யாராவது ஆஃபீஸர் இருக்காங்களான்னு பார்க்கலாம். துறந்திடு சீஸே. ஓகே, டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம். யாராவது யாரும் இருக்க மாதிரி தெரியலையே, இங்கே யாராவது இருப்பாங்களா? ஏதோ மீட்டிங் ஆகலாட்டுக்கு, ஆனால் எல்லாம் தவிடுபடியாக உடஞ்சி கிடக்குது. ஓகே, இங்கேயும் யாரும் இல்லை, ஆனால் இங்கே தானே ஏதோ மிஷின் கொடுத்துருக்காடுங்க. எதா கம்ப்ளீட் பண்ணுறது? அச்சோ, இருங்க மேலே ஏறி பார்ப்போம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஒரே சைலண்ட்டாக இருக்குது. அங்கே யாரும் இருக்காங்க, ஜன்னலில் பார்த்துட்டேன். இருங்க, இந்த டோரை ஓப்பன் பண்ணி நிற்கிறேன் பாருங்க. யார் ராணி? ஏதோ டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, நீ தான் அந்த காப்பை வேணா? உன்னை பற்றி எங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தம்னா, எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, அவர் அங்கே இருந்துட்டு உன்னை இங்கே இந்த பூதத்தை அனுப்பி விட்டாரு, அதுதான் கவலையாக இருக்கு. இங்கே நிறைய பேரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுரங்க முதலாளி வாரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் சார்லஸோட முட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். அதனால பேரழிவு வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கான திட்டம் இதுதான். சார்லஸை சண்டைக்கு கூப்பிடணும், அதோட முழு திறனை அழிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில பொறி வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தால் செஞ்ச இருக்கு, அதுல இந்த பாம்ப வச்சுட்டு வந்து. என்ன, எங்க இருக்கு அந்த பாலம்? ஓ, அங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா, அதாட்டுக்கு நமக்கு பாம் கொடுத்துருக்கானா? இருங்க. ஆ, எட்டு பாம் கொடுத்துருக்காங்க, அந்த பாலத்துக்கு கீழே வச்சுட்டு வர சொல்கிறான். போய் வச்சுட்டு வந்துடலாம். எங்கே இருக்குது அந்த பாலம்? ஆ, பக்கத்தில் தாங்க இருக்குது, அதில் வச்சுட்டு வந்துடலாம். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே வரும்போது ஒரு தாத்தா நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு பாதிலேயே அந்த சார்லஸ் கிட்ட ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து செத்துருவார் பார்த்தீங்களா. என் பையனை கண்டுபிடி, மூணு முட்டையை கண்டுபிடி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு செத்துருவார். அந்த தாத்தாவோட பையன்தான் இவன். அவரை நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அவரோட பையன்தான் இவன். கண்டு
கண்டுபிடிச்சாச்சு. ஓகே இந்த பாலத்துக்கு கீழே தான் பாம்பு வைக்க சொன்னாங்க. ஓகே வெஸ்ட்டு போயிடலாம். இந்த எந்தெந்த இடத்துல வைக்கலாம்? இங்கே ஒன்று வைக்கலாம். ஓகே இந்த இடத்துல வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாலத்தை உடைக்க போகிறோன்னு நினைக்கிறேன், அதனால தான் பாம்பு வைக்கிறோம். இந்த இடத்துல நாலு வச்சிடலாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் நாலு வச்சிடலாம். மும்முரமாக இருந்தனால ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நியூ இயரா, ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். அண்ட் நம்ம லவ்லி ஃபேமிலிக்கு மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு 100K ஃபேமிலியாக ஜாயின் ஆகிருக்கோம். இதெல்லாம் எப்போயாவது ஒரு தடி தான் நடக்கும். கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு 100K, வேறு லெவல். 100K ஃபேஸெல்லாம் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் கமெண்டில் சூச்சூ சார்லஸ் பார்ட் 3 வேணும், கண்டிப்பாக வேணும், அதோட எண்டிங் வேணும். உனக்கு அப்புறம் அந்த கேமை ட்ரை பண்ணவங்க கூட இப்போ கேமை முடிச்சிட்டாங்க, நீ இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி. வீடியோலாம் லேட்டாக வரதுக்கு காரணம் என்னன்னா, எதுவும் இல்லை, என் சோம்பேறித்தனம் தான். தம்பி இந்த பாலம் தான் இந்த ஏரியாலேயே பெரிய பாலம். இந்த பாலத்துக்கு மேலே இந்த சார்லஸ் வந்துச்சுன்னா அந்த பாம்பை வெடிக்க வச்சு பறக்க வச்சிடலாம். இங்கிருந்தே அதை கண்காணிச்சு அது வந்துச்சுன்னா வெடிக்க வைக்கிறேன். நீ போய் அந்த சார்லஸ் கூட சண்டை போட்டு இங்க கூட்டிட்டு வா. இந்த அந்த கோவிலுக்கான சாவி. வாவ், கோவிலுக்கான சாவி கொடுத்துட்டாங்க. மூணு முட்டை ஒண்ணா வச்சு இருந்து பண்ணும் பாத்தீங்களா, அந்த கோவிலுக்கான சாவி கொடுத்துட்டான். அந்த கோயில் எங்க இருக்கு? இங்க இருக்குங்க, அந்த டெம்பிள் அங்க இருக்கு. அந்த கோயிலுக்கு போகணும்னா மூணு முட்டை வேணும். இன்னும் ஒரு முட்டை நம்ம கண்டுபிடிக்கல. அந்த ஒரு முட்டையை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இருக்கிற இன்னும் ரெண்டு மூணு மிஷன் தான், அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வெப்பன் மிஷனுக்கு போகலாம். போயிட்டு வருட்டா தலைவரே, இவன் இங்க இருந்து இந்த டெலஸ்கோப் ஒளியா பார்த்து அந்த பாலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூதம் வருதா இல்லையான்னு பார்த்து கரெக்டாக அந்த பாம்பை வெடிக்க வைப்பானா? ஆனால் இவன் நிஜமா பாவம். இவங்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சொல்லவே இல்லை. இவன் சொல்லும் போது நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க, எங்கள் அப்பா எங்கள் வீட்லேயே இருக்காரு, ஒன்னை இங்கே அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக சொன்னான். சார்லஸ் இவங்க அப்பாவு குடலை உருவி போட்டுருச்சுங்கிறது நமக்கு தான் தெரியும். என்னை ட்ரெயினில் வரும்போது தூக்கி போட்டு குமிச்சு பார்த்தீங்களா, அது இவங்க அப்பா தான். பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு பெட்டி இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது? வாவ், ஸ்க்ராப்ஸ் இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். ஆனால் நாலு தான் வச்சுருக்கானுங்க. கஞ்சப்பயலுங்க நிறைய வச்சுருந்துருப்பானுங்கன்னு பார்த்தா நாளே நாலு வச்சுருக்கானுங்க. ஓகே இதை வச்சு இந்த ட்ரெயின் அப்டேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 130 இருக்கா நம்மக்கிட்ட போர்டு, எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம். ஃபுல் மேக்ஸு, ஸ்பீடு ஃபுல் மேக்ஸு, டேமேஜ் ஃபுல் மேக்ஸு, இதையும் அதுக்குள்ளே ஜீரோவுக்கு வந்துருச்சு ஸ்கிராப்ஸு. ஃபுல் மேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா முன்னாடி ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி வந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்க இருங்க, பெயிண்ட் மாற்றலாம். இந்த கலர் அடிச்சு பார்ப்போம், இந்த கலர் நல்லா இருக்குமா? இது ஆல்ரெடி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் இந்த கலரு. ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் லுக்கு வருது, சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் கொடுத்து பார்க்கலாம். ஆரஞ்சு எப்படி இருக்கும்? இது அந்தளவுக்கு இல்லை, இதான் ஃபஸ்ட் எடுத்த கலரு. பச்சை கலர் கொடுத்து பார்க்கலாம். ரொம்ப மின்னுதே, இது வேணாம். வேறு என்ன கலரு? ப்ளூ வேணாம். எது 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 கொடுக்கலாம், எது கொடுக்கலாம், எது கொடுக்கலாம்? ஓகேங்க இந்த கத்திரிப்பு கலரே கொடுக்கலாம். இதான் பார்க்க கொஞ்சம் டெரராக இருக்குது. ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு மிஷின் கம்ப்ளீட் பண்ண போகலாம். கீரை போடு, கீரை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மிஷின் எங்கே இருக்குது? பக்கத்துலேயே தான் இருக்கா? இல்லை இல்லை, அப்படியே போகிறோம், அப்படியே போகிறோம், அப்படியே போகிறோம். நிற்க மாட்டேங்குது ட்ரெயினு. நின்றுச்சு. ஓகே இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இதையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டார்கெட் ஒரு 10K கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு குண்டாக்கா இருக்காங்க. எக்கா இது என்ன அதுக்கா? ஒரு பாட்டு கிடைச்சிருச்சுங்க. இன்னொரு பாட்டு இந்த இடத்துல இருக்கான். அந்த பக்கம் போவோம். போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாடி கார்ட முகமூடி போட்டவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்களா? அவனுங்க எப்படி சமாளிக்க போறமோ தெரியல. நம்ம கிட்ட ராக்கெட் லான்ச் இருக்கு, அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த சார்லஸையே துரத்து துரத்து ஓட விட்டோம். சார்லஸ் சவுண்டு கேட்குது, தெரியாம சொல்லிட்டேன் வந்துடாதே வந்துடாதே, நான் சும்மா சொல்லிட்டேன். ஐயோ சார்லஸ் எங்க வருதோ தெரியலையே, சவுண்டு மட்டும் கேட்குது. ஆஹா இருங்க இருங்க, நம்ம பக்கத்துல தாங்க இன்னொரு மிஷின் கொடுத்துருந்தானுங்க, அதை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா நினைச்ச மாதிரியே தாண்டி வந்துட்டோம். இருங்க பின்னாடி கீரை போட்டேன், பின்னாடி போவோம். சார்லஸ் இருக்க ஃபீல் ஆகுது, எங்க இருக்குன்னு தெரியல. ஆஹா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க, பிரேக் போட்டு இங்கே இறங்கிக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள என்ன மிஷின் கொடுத்துருக்கானுங்க தெரியல. ஜம்ப் பண்ணி அப்படி உள்ள போய் யார் இருக்கா? ஒரு மொட்டை நிற்கிறான். ஒரு சாவி கொடுத்திருக்கான் இந்த இடத்துல தான்
போனால் இன்னொரு முட்டை இருக்குது, அதாவது மூணாவது முட்டை இந்த இடத்துல தான் இருக்கான், அதை போய் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வெப்பன் மிஷின் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு மஞ்சள் கலரில் ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, ஆப்சன் மிஷின் தான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது கோயில், எல்லா கசாவையும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம ட்ரெயின் ட்ராக் இப்படி கொண்டு போய் அந்த ஃபஸ்ட்டு அந்த வெப்பன் இடத்துக்கு போகலாம். மொத்தமாக நான் போய் முட்டையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் பாய். முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினை கண்டுபிடிக்கணும், அது எங்கே நிறுத்தினேன் தெரியல. ஆஹா எங்கே போச்சு, இங்கே தானே எங்கேயோ நிறுத்தினேன் ட்ரெயின். ஆ அங்கே இருக்குது, அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்க இதில் நம்ம கிளம்பலாம். இங்கே ஒரு வீடு இருக்குங்க, இதை நம்ம பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது எடுத்துக்கலாம். உள்ளே நிறைய ஸ்கிராப் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே எதுவும் லெட்டர் வச்சுருக்காடுங்க, இது நமக்கு தேவையில்லை. வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆ இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது எடுத்துக்கலாம். வேறு லெட்டர் தான் வச்சுருக்காடுங்க, எங்கே பார்த்தாலும் லவ் லெட்டர். இது என்ன, அது பெயிண்ட்டு, பிளாக் கலர் பெயிண்ட்டு கிடச்சிருக்குது நமக்கு. பிளாக் கலர் வேறு லெவலில் இருக்குமே. இருங்க நம்ம ட்ரெயினுக்கு போய் பிளாக் கலர் மாற்றி பார்ப்போம், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கலரோட பிளாக் கலர் சூப்பராக இருக்கும், அப்படியே ராட்சசமாக இருக்கும். கொடுத்தாச்சு பிளாக்கு. ஹேய் நான் பிளாக் தானே கொடுத்தேன், இது என்னது பெயிண்ட் இல்லாமல் எல்லாம் தேஞ்சு போச்சு. ஆஹா தகரட்டப்பா மாதிரி இருக்குதுங்க இப்போ. சரி விடுங்க, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பழைய வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் இதே வச்சுக்கலாம். அப்படியே ஆறு அடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே வேகமாக போகிறோம். ஓரம்போ ருக்கு மணி வண்டி வருது. ஆ ட்ராக் புரியுதுங்க, பிரேக்கப் போடு. எத்தனை ட்ராக்குடா பிரித்து பிரித்து கொடுப்பீங்க? ஓகே இந்த இடத்துல ட்ராக் புரியுது. ஆனால் இங்கே ஏதோ பில்டிங் இருக்குங்க, நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போகிறங்க, முகமுடி போட்டவனுங்க நடந்து போகிறானுங்க. ஓ இதுதான் அந்த மிஷின் ஆட்டுக்குங்க, வெப்பன் மிஷின் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு வெப்பன் பாட்டு வந்து இவனுங்க அந்த முகமுடி போட்டவனுங்க திருடிட்டு வந்து இங்கே வச்சுருக்கானுங்க, அதை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு குண்டம்மா சொல்லியிருக்கோம். அது இங்கே தான் இருக்காட்டுக்கு. ஆனால் இங்கே நிறைய பேர் முகமுடி போட்டவனுக்கு இருக்கானுங்க. எப்படி இதை தாண்டி போகிறதுன்னு தெரியலையே. அப்படியே சைலண்ட்டாக சைடில் போகலாம். எவன்டா அது இங்க ஒருத்த பாத்துட்டான், எங்கட இருந்து வரீங்க? ஆனா மேல இருக்கவனுங்க பார்த்தேன், இங்கெல்லாம் இருப்பானுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க ஷாட்கன் வச்சு அடிக்கலாம்டா, என்கிட்ட ராக்கெட் லான்ச்சர் இருக்கு, இந்த வாங்கிக்கிங்க ரெண்டு பேரும் காலி. இன்னொன்னு ஆஹா மிஸ் ஆயிடுச்சே, டேய் நின்னுங்கடா, ஏன்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க? இவனும் காலி வந்துகிட்டே இருக்கீங்க, சொல்லிட்டு வாங்க எல்லாரும் காலின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவரான், எங்கட இருந்து வரீங்க? ஐயோ இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க, இவனை நெருப்பு வச்சு பொசுக்கி விட்ற வேண்டியதான். எங்கடா தம்பி இருக்க, வாடா டேய் நின்றா, ஒரு பக்கம் நின்றா, அந்த வாங்கி எரிஞ்சு சாம்பலா போ, கருவாடா போ, செத்து போ. அப்பா அவனை எப்படியே முடிச்சாச்சு. இங்கே பாருங்க ட்ரெயினு பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க. ட்ரெயினை ஏன்டா அடிக்கிறீங்க, என்ன அடிக்க சொன்னான்? இவனை மட்டும் வேறு ஸ்கிராப் முடிஞ்சிருச்சு, ஸ்கிராப் கிடைக்குதான்னு பார்ப்போம். முகமுடி போட்ட விடுங்க வேறு இங்கே இருக்கானுங்களா இல்லையானும் பயமாக இருக்குது. நாலஞ்சு பேரை போட்டு தள்ளிட்டோம், இருந்தாலும் பயமாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னே தெரில. முகமுடியா, அட பாவிகளா, இந்த முகமுடியை பார்த்தாவே பயமாக இருக்குது. நான் கூட இங்கே பத்து பேர் நிற்கிறானுங்களாட்டுக்கு. வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துக்கு திருட போகும்போது போலீஸ் எல்லாம் லைனாக கதவை திறக்கும் போது நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி என்னடா இத்தனை பேர் முகமுடி போட்டு நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஆனால் அது முகமுடி மட்டும்தான், யாரும் இல்லை. இங்கே இவனுங்க தூங்குற இடம் மாட்டுக்குங்க, முகமுடிக்காரனுங்க படுத்து தூங்குற இடம் மாட்டுக்கு. ஓஹோ இப்போ பாருங்க பெட்டெல்லாம் இருக்குது. ஓ ட்ரெயின் சவுண்டு, ஆஹா அந்த சார்லஸ் சவுண்டு, அது வேறு வருதா? ஐயோ இப்போ வந்தால் மாட்டிக்குவோமே. இருங்க இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே எதுவும் இல்லை. அந்த கன்னு எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரில, இங்கே தான் எங்கேயோ அந்த ஒரு கன்று இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ரூமாக இருக்குமா? இது வேறு லாக்கில் இருக்குது, ஆனால் இது லைட் எரியுது. கண்டிப்பாக இந்த ரூமாக தான் இருக்கும், இதுக்குள்ளே தான் அந்த கண்ணுக்கான ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு சாவி வேணும், அந்த சாவி எங்கே வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது கேஜிஎஃப் படத்தில் அந்த பாடி கார்ட்ஸாக வருவானுங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே ஃபீல் ஆகுது. அந்த முகமுடி போட்டவனுங்க கூட அப்படி தான் இருக்கானுங்க பார்க்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஓகே முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும். இன்னும் ட்ரெயின் சவுண்டு, சார்லஸ் சவுண்டு கேட்குது. ஐயோ இது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே ரைட்டு, ஓ ஃபயர் கேம்ப் வச்சுருக்காடுங்களா, நான் கூட சார்லஸ்ன்னு நினச்சேன். ஓகே இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கே எதுவும் இருக்க மாதிரி, ஆ ஸ்கிராப்ஸ் இருக்குது, ஆனால் வேறு எதுவுமே இல்லையே. ஆ இங்கே ஒரு சாவி இருக்குங்க, இதுதான் அந்த ரூமுக்கான சாவின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ரூம் பூட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு சாவி. இந்த சாவியை கீழே பூட்டியிருக்க ரூமை யூஸ் பண்ணி அதை திறந்து அதுக்குள்ளே தான் வெப்பன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெப்பனுக்கான ஒரு பாட்டு அதை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சார்லஸ் சவுண்டு தான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கே கேட்குது, எங்கே வருதுன்னே தெரில, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. எங்கே இருக்கும் அது வருது பாருங்க. அச்சோச்சோ இன்னும் இவ்வளோ வேகமாக வருது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆஹா வந்து முட்டுதுங்க. அச்சோச்சோ இது உடச்சி தள்ளிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆஹா வருது, போதும்ப்பா கிளம்பிடுச்சு. ஓகே ஆஹா திரும்பிடுச்சு, வருது இவ்வளோ வேகமாக வந்து முட்டுது. ஆஹா இன்னைக்கு அது வேகமாக வந்து முட்டி முட்டி இதை கீழே உழுவு வச்சு அது வாய்க்குள்ளே போட்டு மிக்சியில் அரைக்கிற மாதிரி நம்மளை அரைக்க போகுது. அய்யோ இடப்பட்டுருது, இங்கேயே நின்றுக்கலாம், கீழே இறங்க வேணாம். போகுது சைலண்ட்டாக இருப்போம், இது போயிருச்சுன்னா பரவாயில்ல. அப்போ ஆனால் போயிருச்சுங்க, காணோம். இப்போ நம்ம கீழே இறங்கலாம்.
ஏதோ மூமெண்ட்டு. ஆ, என்ன செஞ்ச? மண்ணுக்குள்ளே இருந்து வருது. அது உசோராக இருக்குங்க. நான் அது போயிருச்சுன்னு நினச்சி கீழே இறங்கினா என்ன பிடிச்சி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு மண்ணுக்கடியில் மறைஞ்சிருக்குது. அது தூரமாக போயிருச்சுங்க. இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம கீழே இறங்கிற வேண்டியதான். அஜோ ஜோ வந்துருச்சே. இப்படியே என்னை சுற்றி சுற்றி வந்தால் நான் எப்படி போவேன்? ஓகே, அது போயிட்டு திரும்பி இதே பக்கம் தான் போகும். அந்த கேப் யூஸ் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாம். ஓகே, வருதா? இருங்க, கீழே இறங்கிக்கலாம். வருமா? வருதா? வருதா? ஆ, வருது 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 வருது. போட்டும் 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 போட்டும். சார்லஸ் சொல்லலாம், திரும்பிடாதரா சொல்லலாம், போயிரு போயிரு. நின்றாதரா கைப்புள்ள, நின்றுன்னா மாட்டிக்கவே. ஓடு 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 ஓடு, நிற்காத, திரும்பிடாத. எப்படி வந்துட்டு வருதாங்க? ஆ, இந்த கீ யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிடலாம். போடா, ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் இதுக்குள்ளே. ஆ, இதுதான் கண்ணுக்கான இன்னொரு பாட்டாக இருக்குங்க. இந்த ரெண்டு பாட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். என்ன பண்ணுது? கம்பி மாதிரி நட்டு வைக்குது. ஊ, அந்த கண்ணுக்கு முன்னாடி சுடுறது ஒன்று கம்பி மாதிரி நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவாட்டுக்கு. ஓகே, இந்த கன்னை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த சார்லஸ் இப்போ தான் அது மேலே போய்கிட்டு இருக்கு. நம்ம எப்படியாவது ட்ரெயினுக்கிட்ட போயிட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு பயம் இல்லை. ஏன்னா நம்ம ட்ரெயினில் நம்ம செல்லும் இருக்கு, ராக்கெட் லான்ச்சர். அதை பார்த்தாவே இந்த சார்லஸ் தெரிச்சு ஓடிடும். ஏன்னா 4 அடி அடிச்சாவே அதுக்கு பாதி டேமேஜ் குறைஞ்சிருது. நம்ம ட்ரெயினில் ஏறிடலாம். நம்ம ட்ரெயினை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா, இங்கே ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த மூணாவது முட்டை, ரெட் கலர் முட்டை அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த சுரங்கத்தில் அங்கே போய் அந்த முட்டையை எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிஷின் இருக்கு. ட்ரெயின் இந்த இடத்துல நிறுத்திட்டு போனோம்னா ரெண்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ரெண்டு மிஷின் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளாம் அந்த சார்லஸ்ன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரைட் சைடு போகணும். ஆனால் இந்த ட்ராக் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. அதனால நம்ம ட்ராக்கை வந்து ரைட் சைடுக்கு மாற்றிக்கலாம். தள்ளு 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 தள்ளி அப்பாடா ரைட் சைடு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் பின்னாடி கீர் போடணும். ஏன்னா நேராக போனோம்னா நேராக போயிடுவோம். கொஞ்சம் பின்னாடி போய் அதுக்கப்புறம் பின்னாடி போட்டோம்னா வச்சுக்கங்களேன், நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து இப்போ அந்த சுரங்கத்துக்கு போகிறோம். சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே மின்னல் அடிக்குது மலையே. ஆமாங்க, நம்ம இப்போ ஒரு நியூ கன் எடுத்தோம்ல. அந்த கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது? ஆ, இந்த கன்னு தான் நினைக்கிறேன். இது இது விக்ரம் படத்தில் வர கன்னு இல்லை, பெருமை கண்ணு கிடையாது. இது என்னமோ சொல்லுவாங்க தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த கண்ணு. அப்புறம் அந்த சார்லஸ் பூதத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ட்ரெயின் நம்மக்கிட்ட பயங்கரமாக இருக்கு இப்போ. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை, இன்னொரு மூணாவது முட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தான் எங்கேயோ அந்த சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாவி கொடுத்தாங்க. ஆ, இங்கே தான் இருக்குது அந்த மிஷினு. ஓகே, இந்த இடத்துல அப்படி கீழே இறங்கணுமா? கீழே இறங்கும்போது பார்த்து இறங்கணும். இங்கேயே பாதிக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உள்ளே போனால் முகமுடி போட்டவனுங்க நிறைய பேர் இருப்பானுங்க, போட்டு பொழந்து கட்டிடுவானுங்க நம்மளை. இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. மெடிக்கெட்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேமில் மெடிக்கெட்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் ஏறிடுது கொஞ்சம் நேரத்தில். அது வரைக்கும் சந்தோஷம். ஆ, இந்த இடம் தாங்க, இந்த சுரங்கம் தான் கேஜிஎஃப் சுரங்கம் மாதிரியே இருக்குது. ஓகே, உள்ளே போவோம். ஏதாவது இருக்க போகுது உள்ள, இருட்டாக வேற இருக்குது. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையா? ஓகே, உள்ளே போவோம். ரத்தமாக இருக்குதுங்க சைடெல்லாம். இங்கே போயிருக்கு, பயங்கர ரத்தமாக இருக்குது. உள்ளே பேய் இருக்குங்கிறாங்க, பிசாசு இருக்குங்கிறாங்க, முகமூடி போட்டவனுங்க இருக்காங்க, என்னென்னமோ இருக்காமா. விசில் சவுண்டு கேட்குதுங்க. ஆஹா, யாரோ இருக்காங்க. கண்டிப்பாக விசில் சவுண்டுனா அந்த முகமூடி போட்டவனுங்க தான். இருங்க, எட்டி பார்ப்போம். டே, இருந்தீங்கன்னா சொல்லிட்டு வாங்கடா. வந்து பேடு மூஞ்சுக்கு முன்னாடி நின்று கண்ணை வச்சு சுட்டுறாங்க. லாஸ்ட் வீடியோவில் அப்படி தானே அடி வாங்கினேன், அதனால தான் பயமாக இருக்குது. இருங்க, எட்டி பார்ப்போம். ஆ, அங்கே தாங்க போகிறான், நடந்து போகிறான். அவன் ரைட் எடுத்துட்டான். நம்ம அவனுக்கு தெரியாமல் இந்த பக்கம், ஆ, இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, எடுத்துக்கலாம். சைலண்ட்டாக அவனுக்கு தெரியாமல் மூவ் ஆகி போயிடலாம். ஆஹா, பார்த்துட்டானே. டே, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுறாடே. நானும் உங்கள் கேங்கில் ஒருத்தான்டா, மாஸ்க் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா தூக்கும் போது, என்ன விட்டுறாடே. ஆஹா, விடமாட்டானே, நம்மளே துரத்திட்டோம். இன்னும் அங்கே சுடுறான். டேய், நான் என்னடா பண்ணேன், இந்த சுடு சுடுறாடே. வேண்டாம், ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிக்கலாம்டாடே. கண்ணாமூச்சி விளையாடலாம்டா, கண்ணு கீழே வச்சுட்டு வாடா. ஐயோ ஐயோ, நம்மகிட்ட கண்ணு இல்லை, அதனால அவங்ககிட்ட பயந்துட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த சந்து இருக்குது, இந்த சந்துக்குள்ளே பூந்துற வேண்டி தான். பூந்துடுறா கைப்பில்ல. ஓகே, இங்கே வேற ஏதாவது. ஐயோ ஐயோ, முட்டு சுவர். ஆ, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, தழுத்திடலாம். போயிட்டு வரட்டாமே, ஸ்வயங் நம்ம கீழே போயிடலாம் ஸ்வயங்கினேன். ஓகே, இதுவரை எங்கே போகுதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு இதில் சுவிட்ச் அழுத்தி விட்டேன், எங்கேயோ போகுது. அப்பா இறங்கியாச்சு. ஆனால் இங்கேயும் விசில் சவுண்டு கேட்குதுங்க. ஏதோ அண்டர் கிரவுண்டில் இருக்கோம், ஆனால் யாரும் இருக்காங்க. இருங்க பார்ப்போம், யாரும் இல்லை. ஆனால் விசில் சவுண்டு மட்டும் கேட்குது. வெயிட் பண்ண. ஆ, வரான் 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 வரான், ஒருத்தன் வரான், முகமுடி போட்டவன் தான். ஆஹா, இந்த பக்கம் தானே வரான். அப்பா அவன் ரைட் எடுத்துட்டான், நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடிற வேண்டி தான். தலைவரே, உங்கள் மியூசிக் வேறு லெவலில், இதே மாதிரி விசில் ஊதிக்கிட்டு இருங்க, நான் இங்கேருந்து தப்பிச்சிட்றேன். அப்பா, ஆ, முட்டைங்க, ரெட் கலர் முட்டை, நம்ம தேடி வந்த முட்டை. அப்படியே பல பல பழன்னு இருக்குது. இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இந்த ஒரு கலர் முட்டைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம். டேய், யார் அது? ஐயோ, சொல்லட்டா. டேய், நீ எப்படி வந்த? அடையே சொல்லிட்டு வாங்கடா, பயம். ஐயோ, இந்த பக்கம் முட்டு சவர் வச்சுட்டாடுங்களே. இந்த பக்கம் போகிற மாட்டாண்டா மாட்டாண்டா, போட்டு பார்க்குறானே கண்ணில். இந்த பக்கம் எப்படி போகிறது? ஆ, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் நான் இருக்கும். ஆச்சி, பாக்ஸுக்கு ஆசைப்பட்டு உசுறு ஓட்டுருவோம் மாட்டுக்கே. இந்த சுவிட்சை அழுத்திட்டு மேலே போயிடலாம். போயிட்டு வரட்டாமே, மேலே ஒருத்தன் பாய் சொல்லிட்டு வந்தேன். இப்போ எங்கே போகிறோம் நம்ம? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க இடம்லாம். ஓகே, ஆ, இங்கே ஒருத்தர் இருக்கான். யாரா நீங்கள்?
ஓகே சைலண்டாக போயிடலாம் பார்த்துட்டாடுங்க. ஐயோ ஐயோ வர அடுங்களே தொத்துற அடுங்களே. டே வேணாடா வேணாடா டே பாவுண்டா விட்டுருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாடா, இப்படி வெறிகுண்டி எல்லா பக்கமும் சுத்துறீங்களேடா. எங்கே போனாலும் இவனுங்க தொல்லை தாங்க முடியல. ஆ இங்கே ஒரு வீடு இருக்குங்க, அதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். ஆஹா இங்கே இருக்கானுங்களா, டென்ட்டு போட்டு ஃபயர் கேமில் உட்காந்துருக்கானுங்க. ஐயோ இங்கே குடியிருக்கானுங்களா, ஐயோ இவனுங்களும் பார்த்துட்டானுங்க. ஆஹா ஒருத்தர் ஒரு அடி அடித்தாவே நம்மளால் தாங்க முடியாது, நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு அடி அடித்தா நம்ம செத்தோம், முடிஞ்சோம், இங்கேயே கதை முடிஞ்சிடும். எப்படியாவது இங்கேருந்து நம்ம ட்ரெயினுக்கு போயிடணும். நம்ம ட்ரெயின் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். ஆனால் நம்ம ட்ரெயின் தான் எங்கே நிறுத்தினேன்னு தெரியல. அவனுக்கு கத்திக்கிட்டே வரானுங்க, நின்றான் நின்றான்னு சொல்லிட்டு. ஐயோ நான் பார்த்த காட்சி உண்மையா, மழை மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க நிறைய பேர் பின்னாடி. ஐயோ அத்தனை பேர் எப்படி சம்பாதிப்பேன், எப்படி ட்ரெயினுக்கிட்ட வந்தாச்சு. இருக்க நம்ம பெரியமா கண்ணு எடுத்துடலாம், பெரியமா கண்ணு வேணா ராக்கெட் லான்ச்சர் தான் கரெக்டாக இருக்கும். இந்த வாங்க ஒன்று ரெண்டு. ஐயோ ட்ரெயினை உழைக்கிறானுங்களே, எத்தனை பேர் தான் இருக்கீங்க, வந்துக்கிட்டே இருக்கீங்க. இருங்க கடைசி ஒன்று. எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தர் தானா, டே 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 அப்பா முடிஞ்சிட்டானுங்களா, இன்னும் இருக்கானுங்களா, எத்தனை பேர் இங்கே போகிறவங்க. ட்ரெயினை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டானுங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணலாம், இதுதான் கடைசி மிஷனு. அதெல்லாம் சரி, அந்த முட்டையை எடுத்தமே இருக்கா இல்லையா. ஒன்று ரெண்டு மூணு, எஸ் இன்வெட்ரிக்கு மூணு முட்டையும் வந்துருச்சு. இந்த மூணு முட்டையும் வச்சு இப்போ கோயிலில் நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம். கோயில் இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இங்கே ஒரு மிஷின் இருக்குங்க, இதுதான் கடைசி மிஷினு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா மிஷினும் முடிச்சிட்டோம். இது எங்கே இருக்குது, இருங்க அங்கே. ட்ரெயினோட ஸ்பீடு எல்லாமே அப்டேட் பண்ணனால ஸ்பீடாக போவோம் ட்ரெயின் இன்னுமே. ஓகே ஹார்ன் அடிச்சுட்டு போவோம். குறுக்க ஏதோ அந்த சார்லஸ் வந்துடுற போது எண்டில் எனக்கிட்ட போயாச்சு. உடற்தம்பி பிரேக்கு, இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குங்க, என்ன பில்டிங்காக இருக்கும் இருங்க பார்ப்போம். ஓ இது அந்த டெம்பிளா, ஓகே ஓகே அந்த டெம்பிள்கிட்டே வந்தாச்சுங்க, எண்டு லைனுக்கே வந்தாச்சு. முன்னாடி பக்கத்தில் இன்னொரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணல, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்படியே கீழே இறங்கி இங்கே தான் மிஷின் இருக்குது, அப்படியே அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி போயிடலாம். ஒரு ஸ்கிராப் இருக்குது எடுத்துக்கலாம். வேற ஏதாவது இருக்குமா, இங்கே எதுவும் இல்லை. என்ன இடங்க இது, பயங்கரமாக கட்டியிருக்காங்க இந்த இடம்லாம். கேஜிஎஃப் படத்தில் அந்த பாடி கார்ட்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இடம் அந்த இடமா இருக்குது. இந்த கேம் விளையாடும் போதெல்லாம் எனக்கு நிறைய இடம் கேஜிஎஃப் சீன் தான் நமக்கு வருது, படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த கேமுக்குள்ளே நம்ம பேய்கிட்டே அடி வாங்கியாச்சு, நாய்கிட்டே அடி வாங்கியாச்சு, வேறு சார்லஸ் எங்கேயும் இருந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. நீ யாரா தம்பி, பக்கத்தில் எனக்கு தேவையான டாக்குமெண்ட் இருக்குது, அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு சன்மானம் தரேன். சன்மானமா, ஸ்கிராப்ஸு தானே தருவீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது எங்கே இருக்குது, இருங்க பார்த்துடலாம். கடைசி மிஷின் இது தான். ஓ பக்கத்துலேயே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, நான் கூட ரொம்ப தூரம் போக வச்சிருவான்னு நினச்சேன். ஓகே பக்கத்துலேயே தான் இருக்குது, அதுவும் இந்த வீடு தானா. ஐயோ பக்கத்துலேயே கொடுத்துருக்கியாடா, நீ பரவாயில்லடா, டே இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கும் டாக்குமெண்ட்டு. ஓகே இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போவோம். மேலே இங்கே ஏதாவது இருக்குமா, கீழே எதுவும் இருக்க மாதிரி தெரில, மேலே ஏறி போப்போம். இங்கே ஸ்கிராப்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே படிக்கட்டக்கானா. ஆஹா படிக்கட்டு உடஞ்சிருக்குங்க, இதுக்கு மேலே ஏறணும். ஆனால் எப்படி ஏறுறது, டான்ஸே இல்லை, இது மேலே ஏற முடியாது. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஆ இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டுக்கு, கயிறு கட்டியிருக்கானுங்க, இது மேலே நடக்கணுமா தெரியலையே. இருக்கு இது பக்கம் போய், ஆஹா கண்டிப்பாக விழுந்துருவோம், இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியாது. தூரமாக இருந்து வேகமாக அப்படியே ரன் ஆகி போய் அங்கே ஜம்ப் பண்ணலாம். குதிச்சிட்றா கைப்பிள்ள, அப்போடா வந்தாச்சு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா தாண்டி தாண்டி அங்கே போகணும் மாட்டுக்குங்க. ஓகே இப்போ தான் புரியும், அப்படியே மேலே போகலாம். எங்கடா இங்கேயும் பலகை வச்சு அடைச்சி வச்சுட்டிங்க. ஆஹா இந்த பில்டிங் மேலே ஏற முடியாதா, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஆ இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்கானுங்க, இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டுக்கு. ஓகே ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே ஏறிடலாம். ஓ எப்படிலாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஓகே இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இந்த டோர் லாக்கில் இருக்குது, எல்லா டோருமே லாக் பண்ணி வச்சுருக்காடுங்களே. ஓகே மேலே ஏறி பார்ப்போம் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆ இங்கே ஒரு கட்டு இருக்குங்க, இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டுக்கு. இவ்வளோ கேப் இருக்குது, இது எப்படி ஜம்ப் பண்ணுறது. ஓகே கொஞ்சம் தூரமாக இருந்து வேகமாக போய் அப்படியே ஜம்ப் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். குதிரை கைப்பில் அப்போடா வந்தாச்சு, ஆனால் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது, எவ்வளோ கேப்பு. எனக்கு தெரிஞ்சு டாக்குமெண்ட்டை மேலே கடைசி டோரில் தான் வச்சுருப்பானுங்க, அங்கே போய் பார்க்க. இதுக்கு மேலே வழியே இல்லை, எல்லா பக்கமும் பார்த்துட்டேன், இதை தான் ஓப்பன் பண்ண மாட்டுங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். ஆ இங்கே ஒரு ட்ரா இருக்குங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா. ஆ டாக்குமெண்ட்டுங்க, அவன் கேட்ட டாக்குமெண்ட் இது தான், இதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுக்கணும். இப்போ எப்படி கீழே இறங்குறது. ஓகே இங்கேருந்து நேராக எப்படி மேலே வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணி போயிடலாம். குதியே ஆஹா மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஓஹா செஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே விழுந்துருந்தா மறுகையாக இருப்போம். ஆஹா மறுபடியும் கீழே விழுந்துட்டுமே. ஓகே இப்போ இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தம்பி நீ குரங்கு மாதிரி தாவி போகிற, நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு பரிசு தரேன், இந்த ஸ்கிராப்ஸ். யாரை பார்த்து குரங்குங்கிற, குரங்கு மாதிரி தாவி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே 36 ஸ்கிராப்ஸ் கொடுத்துருக்கான், அதனால பொழைச்சி போ விட்டுறேன். இப்போ நம்ம அந்த டெம்பிளுக்கு போகணும். அப்போடா ட்ரெயினை கண்டுபிடிச்சி ட்ரெயினுக்கிட்ட வந்துட்டேன், இந்த பிளாக் கலரில் இருக்கனால இதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஓகே அடுத்தது அந்த டெம்பிளுக்கு போவோம். டெம்பிள் இங்கே தாங்க இருக்குது. பிறகு 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 ப்ரோ இதை பார்த்தா கோ
கோயில் மாதிரில ப்ரோ, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பூர் கோயில் மாதிரி கோபுரம்லாம் அங்கே வைக்கல, ஏதோ ஒரு மலை மேலே ஏதோ கட்டி வச்சுருக்கானுங்க அவ்வளோதான். இப்போ இந்த மலை மேலே டாப்புக்கு அந்த கோயிலுக்கு மேலே போகணும், ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நிறைய பாடி கார்டு இருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். இருங்க, எல்லா பக்கமும் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இல்லைனா கண்ணை வச்சு பின்னாடியே வந்து சுட்டுக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்க தொல்லை தாங்காது. இங்கே யாராவது இருக்காங்களா செக் பண்ணுவோம். ஆ, அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, விசில் ஊதிக்கிட்டு இருக்கான், கையில் கண்ணு வச்சுட்டு அதே மாஸ்க் போட்டு நிற்கிறான். அவன் அங்கே தான் இருக்கான், நம்ம சைலண்ட்டாக மேலே ஏறிடலாம். அய்யோ, பார்த்துட்டாங்க இடப்பில், பார்த்துட்டானே. டே வேடாடே, விட்டுறா, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்கடா, கொண்டு போடாதராடே. அச்சுச்சோ, கண்ணை வச்சு போட்டு தாக்குறான் நம்மள. இதான் மேலே ஏறுற வழியா? இதில் மேலே ஏறிட வேண்டிதாங்க. அவன் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, ஏதோ விசில் சவுண்டு கேட்குது. இங்கே ஒருத்தர் இருக்கானா, இவனும் பார்த்துட்டான் நம்மள. அடி இட அப்படிப்பட்டிருக்கேன். அந்த மலை மேலே மூணு முட்டையை வச்சுட்டு இங்கே இருந்து நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக கிளம்பிடுறேன்டா. விடுங்களேன்டா, விட மாட்டானுங்களா? அடிக்கடி வழியே இல்லை, இங்கேருந்து கீழே குதிக்க வேண்டிதான். கீழெல்லாம் குதிச்சு வரமாட்டானுங்க அவனுங்க. ஆனாலும் ஏதோ எனக்கு பயமாக இருக்குது. பின்னாடி தான் வராடுங்களா? டே சுடுறான், டே இங்கே ஒருத்தன், டே அந்த பக்கம் ஒருத்தன், பின்னாடி நாலு பக்கமாக சுற்றிட்டீங்க. ஐயோ ஜோ, என் ட்ரெயின் எங்கே நிறுத்தினேன்னு தெரியலையே. ஐயோ ஜோ, இவனுக்கு வேறு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானுங்க. ட்ரெயின் எங்கே நிறுத்தினேன்னு வேறு தெரியல. அவ்வளோதான், எல்லாரும் காலி. இப்போ மேலே அந்த மலை மேலே போய் அந்த முட்டையை வைக்கிறது தான் நம்ம வேலை. ட்ரெயினை வேற ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டானுங்க. ட்ரெயினை ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக ஒன்று நம்ம இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணாமல் இருக்கும், அந்த கடைசி ஒன்றையும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லுக்கு வந்திருக்கும். முன்னாடி ஒரு கொம்பு வந்துருக்குது, உங்களுக்கு தெரியுதா? கருப்பு கலரில் இருக்கனால தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, பெயிண்டை மாற்றி காட்டுறேன். ஆரஞ்சு கலர் வேணாம், நம்ம ஃபேவரட் இந்த கலர் தான், அதனால இதை வச்சுக்கலாம். இப்போ கீழே இறங்கிங்க, இறங்கல. இறங்கியாச்சு. இப்போ பாருங்க, நம்ம ட்ரெயினை முன்னாடி ரெண்டு கொம்பு வச்சு நம்ம ட்ரெயினை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறி அந்த மூணு முட்டை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது முனையை வைக்கணும். இன்னும் முகமுடி போட்டவனுங்க வேறு இருக்கானுங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறி ஒரு சாவி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தன் கொடுத்தான், அதை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே போய் அந்த முட்டையை வைக்கணும். ஓகே, இதுக்குள்ளே கொண்டு போய் வைப்போம். சைலண்ட்டாக போவோம், யாராவது இருக்காங்களா? ஆ, முக்கோணம் சிம்பிள், இதில் தான் வைக்கணும். அப்பா வச்சாச்சு. இது கூட அந்த சார்லஸ் கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம மூணு முட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, மூணு கலர் முட்டையும் இருக்குது. இந்த மூணு கலர் முட்டையும் இந்த முக்கோண சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கணும். மூணு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒன்று ஒன்றையும் வைக்கணும். பச்சை கலர் இங்கே வைப்போம், அதே மாதிரி ப்ளூ கலர் இங்கே வைப்போம். ஓகே, ரெண்டாவது ப்ளூ கலர் இங்கே வச்சிடலாம். கடைசி ஒன்று இதையும் வச்சிருவோம். இதை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் நமக்கு தான் தெரியும். இப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்களா? அந்த முட்டையை ஒழுங்கா கீழே வச்சிரு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சிடுவேன். நீ தான் வாரனா, இவங்களோட லீடரா? இந்த முட்டையை வச்சு நீ என்ன பண்ண போறேன் தெரியும்? இந்த முட்டையை கீழே வச்சாலும் என்ன சுடதானே போற? என்ன மன்னிச்சுக்கே. ஓ நோ, சம்திங் ராங். அடே முட்டா போயிலே, அதுல ஏட்டா அதை வச்ச, நிக்காதீங்க, ஓடிக்கடா. உளுந்தடிச்சுட்டு ஓடுறானுங்க எல்லாம். அப்படின்னே இருக்கு பின்னாடி. வந்துருச்சு சார்லஸ், வந்துருச்சே. ஓகே, இந்த சார்லஸோட கதையை முடிக்கும் போது என்ன சார்லஸோட கதை முடியும் பார்த்தா, அது அப்கிரேட் வருஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. பயங்கர கோவத்தில் இருக்கும் போது அதனால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைம் யூஸ் பண்ணி அது ஃபுல்லாக அழிக்க போகிறோம். அதனால சீக்கிரம் இந்த ராக்கெட் லான்ச்சர் நம்பி தான் இருக்கேன். அது வேறு ஒவ்வொரு லெவலுக்கும் அப்கிரேட் வெர்ஷனில் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? என்ன போச்சு? என்னங்க இது மந்திரம் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மட்டும் வரத்துக்கே டைம் ஆகுது. சீக்கிரம் கண்ணை மாற்றி அடிக்க வேண்டியதான். டேமேஜ் வேறு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு நம்ம ட்ரெயினுக்கு. ஓகே, ஃபயர் கன் எடுத்து ஃபயர் விடுவோம். அது மண்டல ஆஹா மிஸ் ஆகிடுச்சே. இங்கே போச்சு, இந்த பக்கம் வருது. ஒரு எட்டு காலே சேர்த்து எடுக்கிறேன். இந்த வாங்கிக்கே. ஐயோ, மிஸ்ஸுங்க வேறு ஹீட் ஆயிடுச்சே. ராக்கெட் லான்ச்சரே எடுப்போம். ராக்கெட் லான்ச்சர் தான் அதிகம் டேமேஜ் போகுது. இந்த வாங்கிக்கே உன்னே. இது இவ்வளோ உத்தரமாக இருக்கேன். நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதை அழிக்கணும், இல்லைன்னா நம்மளை அதை அழிச்சிருமே. எடுறா நம்ம
ரொம்ப பெரியவா கேட்டா இந்த வாங்கே 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 ஒன்றை மட்டும் விட்டுருவா இந்த வாங்கே. ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக தாங்க போகுது இந்த பெரியவா கேட்டு. ஆஹா இதுவும் ஹீட் ஆகும் போது அந்த பூதம் வேறு பயங்கர ஃபாஸ்ட்டாக வருது. நம்ம ட்ரெயினை ஒரு ஒரு அடி எடுக்கும் போது நம்ம ட்ரெயினு போகிறது பயங்கர டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஃபயர் கன் எடுத்துட வேண்டியதான். இன்றைக்கி இங்கேயே எரிச்சு இங்கேயே ஒன்று சாம்பல் ஆக்குறேன். எங்கே போச்சு? ஆஹா மாயமில்ல மன்றமில்லையே ஓடி போயிடுச்சேன். ஓகே நம்ம ராக்கெட் லான்ச்சர் தான் கடைசியாக நம்ம போகிறோம். எல்லா கண்ணையும் நம்பியாச்சு. ட்ரெயின் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் இந்த ட்ரெயினை அப்டேட் பண்ண முடியாது. நம்ம கிட்ட ஸ்கிராப்ஸ் தீந்துருச்சு. ஓகே அப்கிரேட் வெர்ஷனில் மாறிக்கிட்டே இருக்குது. சார்லஸ் பூதம் தழுகிறது எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது. அது உங்கள் மூலியமாக தான் எனக்கு கிடைக்கும். கீழே லைக் பட்டன் இருக்கும், அது மேலே வச்சு அழுத்துங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். இன்னும் பத்தில் எனக்கு பத்தில். அதனால எல்லாரும் ஒரே டைமில் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கையை வைங்க. அந்த பூதம் தழிச்சிடலாம். 1, 2, 3 எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கையை வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பூதம் அழிய போகுது. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பூதம் தழிக்க போகிறோம். அழிச்சிட்றோம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணியாச்சு. இப்போ அந்த பூதத்தோட கதை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாம்பு மேலே கையை வைடா. பாலத்துக்கு கீழே பாம்பு வச்சோம் பார்த்தீங்களா, அது இப்போ வேலை செய்யுது. இந்த பூதத்தோட முழு பவரும் அழிச்சாச்சு. இப்போ அது கீழே விழுகுது. கீழே விழுந்தா செத்துருமான்னு கேட்டீங்கன்னா செத்துருச்சு. அப்பா இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷம் செஞ்சிட்டானுங்க. பயங்கர மாசாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு ஒர்த்ஃபுல் கேமு. சூ சார்லஸ் இந்த வருஷத்தோட என்னோட பெஸ்ட்டு கேம்னா இதை. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நான் பார்த்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இந்த கேம் முடியலைங்க. ஏதோ ஒரு கொகைக்குள்ளே போகிறானுங்க. சம்திங் ராங். ஏதோ ஒன்று நடக்க போகுது. மறுபடியும் ஏந்திரிச்சு வந்துருமோ? அங்கே ஏதோ மின்னுது. முட்டை, அந்த சார்லஸோட முட்டை, அந்த பூதத்தோட முட்டை. ஓ அது ஆடுதுங்க. அதுக்குள்ளே இருக்கிறது பொரிய போகுது. அதுக்குள்ளேருந்து அதோட குஞ்சு வரப்போகுது. அதாவது சார்லஸோட குட்டி வரப்போகுது. இந்த முட்டையை நம்ம உடச்சிட்டோமே, எப்படி இது மிஸ் ஆகுச்சு? என்னங்க இது ஒன்றும் புரியல. ஐயோ அங்கே போருங்க, அத்தனை முட்டை, எல்லாமே சார்லஸ் முட்டை. ஐயோ சம்பவம் நிச்சயம் சாப்டர் 2 க்ளூ கொடுத்துட்டு போகிறானுங்க. சாப்டர் 2 பயங்கர மாசாக இருக்க போகுதுங்கிறது இதிலே தெரிஞ்சாலே சமாளிக்க முடியல. அதுவும் வித விதமாக கலர் கலராக இருக்குது. சம்பவம் நிச்சயம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.